दस्य ज्ञाना जनचलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यतेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नमो भक्ति विनोताय सच्चिदानंद नामिने कौरशक्ति स्वरूपाय रूपानुकवरायते। हरे कृष्णा भक्त अनेवरुक्कुम इनिमयान माले वणक्कम। इंद सत्संग वगुप्पुल वंदु कलंदिरुक्कुर एल्ला भक्तर्क्कुम एन्नुडैय पणिवान नमस्कारम। इंद्र मिगु मंगलकरमान दिनत्तिल नम्म ओन्रु सेर्ंदिरुक्कोम। इंद्रक्कु इरंडु मुख्यमान पेरुम भक्तर्कल पेरुम आचार्यर्कल अरिवु दिनम् என்னடா அது மறைவு தினத்தை கொண்டாடுறமே அப்படின்னு தோணலாம் சிலருக்கு. வந்து மறைவு தினம்ங்கிறது இந்த உலகத்துல ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க, உடலை விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து துக்கம் தரக்கூடிய விஷயம். இந்த உலகத்துல யாராவது உடலை விட்டாங்கன்னா அது உலக வழக்கப்படி துக்கம் தரக்கூடிய விஷயம். ஆனா வைணவர்கள் தூய்மையான ஆச்சாரியர்கள் பகவானுடைய பக்தர்களுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, அவங்க நித்தியமானவங்க. அதனாலதான் காலையில நம்ம ஒரு முறை நமஸ்காரம் பண்ணும்போதும் பிரேம துவனி, பிரேமத்தினுடைய துவனி, பிரேம துவனி சொல்லி பிரார்த்தனை பண்றோம் இல்லையா. நித்தியலீலா பிரவேஷ்ட, நித்தியலீலையில் பங்கு பெற்று கொண்டு, நித்தியலீலையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற, நித்தியலீலையில் பகவானுடைய நித்தியமான நிலையில் நுழைந்து விட்ட, நித்தியலீலா பிரவேஷ்ட ஓம் விஷ்ணுபாத அஷ்டோத்திர ஸ்ரீமத் ஜெய ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஷில பிரபுபாத் கி ஜாய், நித்தியலீலா பிரவேஷ்ட பக்தி சச்சிதானந்த பக்தினோ தாக்கூர் கி ஜாய், நித்தியலீலா பிரவேஷ்ட கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கி ஜாய். இப்படி நம்ம பிரார்த்தனை பண்றோம் பகவானுக்கு ஆரத்தி எல்லாம் முடிச்சு. அப்படி பகவான் முன்னாடி வந்து நம்ம நமஸ்காரம் செய்யும் போது கடை வரிசையா சொல்லிட்டு வரோம் ஒரு ஒரு ஆச்சாரியர் பெயரும் சொல்லி அவங்களோட பிரார்த்தனை பண்றோம். அப்போ வைஷ்ணவர்கள் தோன்றுகிறார்கள் மறைகிறார்கள். வைஷ்ணவர்கள் எப்பவுமே நித்தியமா பகவானுக்கு சேவனை பண்றாங்க. அந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள் ஆத்மீக லோகத்துல பகவானுடைய ஆத்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நித்திய சித்தர்கள் பேர். நித்திய சித்தர்கள்னா பகவானுடைய ஆன்மீக லோகத்துல ஒரு நித்தியமா சேவனை பண்றவங்க. ரெண்டு விதமான ஆன்மாக்கள் பகவானுடைய உலகத்துல, பகவானுடைய படைப்புல ரெண்டு விதமான ஆன்மாக்கள், ஒன்று நித்திய பத்தா, இன்னொன்று நித்திய சித்தா. நித்திய பத்தா அப்படின்னா கட்டுண்ட ஆன்மா, அதாவது தன் நிலையிலிருந்து விழக்கூடியவன். ஆன்மாக்கள்ல ரெண்டு வகை இருக்காங்க, ஆன்மாக்கள்ல ரெண்டு வகை, ஒன்னு நித்திய பத்தா, இன்னொன்று நித்திய சித்தா. நித்திய சித்தானா என்றைக்குமே தன்னிலிருந்து மாறாதவங்க, அவங்க பகவத் கைங்கரியத்திலே முழுமையாக ஈடுபடக்கூடியவங்க. நித்திய பக்தர்கள் விழக்கூடியவங்க. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா ஜீவாத்மாக்களை, நம்ம இங்க காணக்கூடிய அனைத்து உயிரினங்கள், அனைத்து உயிரினங்களும் விழக்கூடியவங்க. நம்ம எல்லாரும் வீழ்ந்த ஆன்மாக்கள். அதனாலதான் வி ஆர் ஆல் கண்டிஷன்ட் சோல், அல்லது கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, கீழ்நிலையான ஆத்மா, வீழ்ந்த ஆன்மா. அப்ப நம்ம இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம் இல்லையா. யாரெல்லாம் இந்த ஜட உலகத்துல பிறப்பெடுத்திருக்காங்களோ அவங்களாம் வீழ்ந்த ஆன்மாக்கள். இந்த ஜட உலகத்துல காணக்கூடிய எல்லா ஜீவராசிகளும், தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைங்க, மனுஷங்க, நம்ம எல்லாம் வீழ்ந்த ஆன்மாக்கள். இந்த உலகத்துல பிறவி எடுத்துட்டோம், அதனால நம்ம வீழ்ந்த ஆன்மாக்கள். இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவிக்கிறதுக்காக பகவானுடைய ஆத்மீக லோகத்தில் இருக்கிற நித்தியமான சித்தர்கள் இந்த பூமியில தோன்றுவதுண்டு. அவங்க இந்த பூமியில தோன்றி நம்மளை விடுவிக்கிறாங்க. இப்ப எப்படின்னா அவங்க தோன்றுவது சூரியன் தோன்றுவது போல மறைவது போல. நம்ம கண்ணுக்கு தான் சூரியன் தோன்றுவது மறையுது, ஆனா உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. சூரியன் எப்பொழுதுமே இருக்கு. சூரியன் வந்து எப்பொழுதுமே அது நிலையில, அது பாதையில சுழண்டுகிட்டு நிலையா இருக்கு. ஆனா நம்முடைய பார்வைக்கு என்ன தோணுது, சூரியன் தோன்றுவது போலையும் மறைவது போல இருக்கு. ஆனா உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. அது போல ஆச்சாரியர்கள் எல்லாம் நித்தியமா, சாதுக்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள், பரமஹம்சர்கள், பாகவதர்கள், உத்தமமான பக்தர்கள், அவங்க எப்பவுமே பகவானுக்கு நித்தியமா சேவனை பண்றாங்க. அந்த பக்தர்களை பகவான் இங்கே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பக்தர் இங்க தோன்றாங்க, தோன்றி நமக்கு வந்து நம்ம எப்படி பகவான் மேல அன்பு செய்யறது, அவர் எப்படி சரணாகதி பிராப்த பண்றது, அவர் மேல எப்படி பக்தியை வளர்த்துக்கிறது,
இதெல்லாம் அவங்க வாழ்க்கை மூலமாக அவங்க வாழ்க்கையுடைய சரித்திரம் அந்த தூய்மையான பக்தருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் அவங்களுடைய போதனைகளை பின்பற்றுவதாலும் நமக்கும் கிருஷ்ண உணர்வுல வைராக்கியம் நம்ம 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 வந்து நம்ம எல்லாருமே ஆரம்ப நிலை பக்தரா இருக்கும் நம்ம எல்லாருமே ஆரம்ப நிலை பக்தர்கள் நமக்கு பகவான் மேல பக்தியில வந்து வைராக்கியம் வரணும் நம்பிக்கை வரணும் உறுதி ஏற்படணும் பக்தியில முன்னேற்றம் அடையணும் உற்சாகம் பிறக்கணும் அப்புறம் பகவானுடைய திருப்பாதங்களை சரணாகதி பண்ணணும் பகவானுடைய தத்துவங்களை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இந்த ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் ஆச்சாரியர்களே இது நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை போதித்தார் ஏறக்குறைய 5000 வருஷம் துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்க போகுது பகவத்கீதை கொடுத்துட்டு பகவான் மறைந்து விட்டார் அதே போல கலியுக தொடக்கத்துல பகவான் கிருஷ்ணா பகவத்கீதை அதாவது துவாபரயுகம் முடியும் துவாபரயுகம் முடியக்கூடிய தருவாயிலும் கலியுகம் பிறக்கக்கூடிய தருவாயிலும் ஸ்ரீமத் பாகவதம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகதேவ கோஸ்வாமி மூலமா பாகவதம் இந்த இரண்டு பெரும் சாஸ்திரங்கள் இரண்டு பெரும் சாஸ்திரம் வைணவர்களுக்கு இரண்டு கண்களை போல ஒரு கௌடிய வைஷ்ணவர் வைஷ்ணவனுக்கு இரண்டு பிரதானமான கிரந்தம் ஒன்று பகவத்கீதை இன்னொன்னு ஸ்ரீமத் பாகவதம் இந்த ரெண்டு பெரும் ஸ்கந்தம் அதனாலதான் பகவத்கீதை இப்ப நம்ம படிச்சொல்லி அந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு யஷாஸ்திர விதி முசிருஜ வர்ததே காமகாரதக நசசித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம்கதிம் யார் ஒருவர் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுகிறாரோ பக்குவத்தையோ செயல்படுபவர் தன் மனம் போன போக்கில் செயல்படுவ சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தன் மனம் போன போக்கில் செயல்படுபவர் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவதில்லை பக்குவம் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அதுல என்ன அடையணும் நானு எப்படி உண்மையான சுகம் ரெண்டு சுகம் இருக்கு ஒன்னு புலன்களால் பெறக்கூடிய சுகம் இன்னொன்னு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் ஆத்ம சந்தோஷம் ஆத்மத்துல ஆத்மாவுக்கு ஆனந்தோ மயி அப்யாசார் ஆனந்த் ஆத்மாவுக்கு கிடைக்கிற உண்மையான சந்தோஷம் இன்னும் புலன்களால பெறக்கூடிய சந்தோஷம் அப்ப உண்மையான சுகம் என்னன்னா ஆத்மாவுடைய தளத்துல பார்க்கக்கூடிய சுகம் அதுதான் பரம இலக்கு பகவான் மேல தூய்மையான அன்பு கிருஷ்ண பிரேமம் அப்ப பகவத்கீதை ஆகட்டும் பாகவதம் எல்லா சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் பகவானே சரணாகதி பண்ணணும் அவருடைய பக்தரா இருக்கணும் அவருக்கு சேவை பண்ணணும் அவர் மேல அன்பு செய்யணும் இதுதான் கத்துக் கொடுக்கும் அப்ப இத சாஸ்திரத்தையே புறக்கணிக்கிறவங்க சாஸ்திரத்தை யாரு புறக்கணிக்கிறாங்களோ அவங்க இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது அவங்க வாழும் போது சந்தோஷமா இருக்க முடியாது உடலை விட்டாலும் நல்கதி அடைய முடியாது யார் வந்து பகவத்கீதை பாகவதத்தை புறக்கணித்து தன் மனம் போன போக்குல வாழ்றாங்களோ இப்ப ஏறக்குறைய இந்த சமுதாயம் இப்ப கலியுகத்துல நம்ம இருக்கக்கூடிய சமுதாயம் ஏறக்குறைய இந்த பகவத்கீதை பாகவத தர்மத்தை புறக்கணித்த ஒரு சமுதாயம் பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல ஏறக்குறைய இந்த பாடத்திட்டமே இல்லை பகவத்கீதா பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் அப்ப சாஸ்திரத்தை புறக்கணித்த ஒரு சமுதாயம் மனம் போன போக்குல வாழக்கூடிய சமுதாயம் இங்க வாழும் போதும் சுகத்தை அனுபவிக்க முடியாது நிம்மதியும் அனுபவிக்க முடியாது மனித வாழ்க்கையை பக்குவம் அடைய முடியாது வாழ்ந்த பிறகு அவங்க வந்து தங்களுடைய இலட்சியத்திலிருந்து தங்களுடைய மனித வாழ்க்கையில் வீழ்ந்து விடுகிறார்கள் மேலும் இழிவான பிறப்புக்கு நோக்கி போற அப்ப சாஸ்திரங்கள் ரொம்ப பிரமாணம் சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் நமக்கு வழிகாட்டி நம்மளுடைய கைடு புக் ஒரு ஒரு புஸ்தகம் என்னன்னா இப்ப எந்த பொருள் வாங்கினாலும் கூட ஒரு புஸ்தகம் தருவாங்க ஒரு மொபைல் போன் வாங்கினாலும் சரி ஒரு கார் வாங்கினாலும் சரி பைக் வாங்கினாலும் சரி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கின என்ன பொருள் வாங்கினாலும் கூட ஒரு ஒரு புஸ்தகம் தருவாங்க அது எப்படி பயன்படுத்தணும்னு நான் அந்த பொருளை வாங்கிட்டேன் புஸ்தகத்தை தூக்கி போட்டேன் நான் ஒரு கார் வாங்கினேன் அந்த கார் கூட ஒரு புக்கு கொடுத்தாங்க அந்த காரை வச்சுக்கிட்டு புக்கை தூக்கி போட்டேன் அப்ப என்ன ஆச்சு எனக்கு அந்த காத்து காரில் உள்ள டயருக்கு எவ்வளவு காத்து வைக்கணும் அந்த காருக்கு எவ்வளவு ஆயில் போடணும் எப்பப்ப சர்வீஸ் பண்ணணும் எப்பப்ப டீசல் எவ்வளவு அளவு டீசல் போடணும் அது டீசல் போடணுமா பெட்ரோல் போடணுமா எந்த மாதிரி பராமரிக்கணும் எதுவுமே தெரியாது நான் வந்து அந்த புக்கையும் தூக்கி போட்டு நான் ஒரு கார் வாங்கினேன் அந்த கார் கூட ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க அந்த புஸ்தகத்தையும் தூக்கி போட்டேன் அதை நான் ஃபாலோ பண்ணவே இல்லை என் மனம் போன போக்கில் அந்த வண்டி ஓட்டினேன் அப்ப என்ன ஆகும் அந்த வண்டினால எனக்கு தொந்தரவு தான் வரும் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அதுக்கப்புறம் அது வீணா போயிடும் அதனால அந்த வண்டியில அந்த வண்டினால எனக்கு சுகமே இல்லை துக்கத்துல போய் முடிச்சுது என்னடா வண்டி ஆச்சு இப்படி ஆயிடுச்சு காரணம் என்னது நான் அந்த வண்டி கூட வந்த மேனுவல் புக்கை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த வண்டியோட வந்த புஸ்தகத்தை நிராகரிச்சு தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அது போல என் வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கையை நான் எப்படி இதை செயல்படுத்துவேனுங்கிறது பகவத்கீதை பாகவதம் அப்ப இதை நாம புறக்கணிக்கும் போது நம்ம துன்பத்துக்குள்ளாகும் சரி இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இந்த பகவத்கீதை பாகவதத்தை நான் எப்படி புரிந்து கொள்வது அடுத்தது அதுக்கு ட்ரைனிங் எப்படி புரிஞ்சுக்கிறது
கிருஷ்ணா வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்து பகவத்கீதை இருக்கு. பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்பு சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்காரு. பல ஆயிரம் கோடி வருஷம். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிக்காக அப்ரவீத். பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி அது காலப்போக்கில் நின்று போயிட்டதுனால கிருஷ்ணா திரும்பி சொல்ற, ஏவம் பரம்பரா பிராப்தம், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஓ எதிரிகளை தவிக்க செய்யும் அர்ஜுனா பரந்தபா, இந்த பகவத்கீதை பரம்பரை பரம்பரையாக சீட பரம்பரை வாயிலாக குரு சீட பரம்பரை வாயிலாக காலங்காலமா பயிற்சி பட்டு வந்து அப்படியே காலப்போக்கில் மறைந்தது போல தோன்றுகிறது. அதை நான் திரும்பவும் ஸ்தாபனம் செய்கிறேன். அப்போ பாகவத தர்மம், சனாதன தர்மம், பகவத்கீதை தர்மம் பன்னெடும் காலமா காலம் எப்ப இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதோ, எப்போ இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஜீவாத்மாக்கள் எப்ப தோன்றினாங்க யாராலும் சொல்ல முடியாது. அது போல வேதங்களும் புராணங்களும் எப்ப தோன்றியது யாராலும் சொல்ல முடியாது. பழம் ரொம்ப பழம், அதான் புராணம் பழமையானது, ரொம்ப பழமையானது. அது கால போக்குல வந்து மாற்றங்கள், காலங்கள் மாறும்போது, யுகங்கள் மாறும்போது, அதுக்குண்டான தொய்வு ஏற்படும் போது கிருஷ்ணா திரும்பி அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ற. தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா. அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் ஜனங்க தர்மத்தை விட்டு அதர்மத்தை நோக்கி செல்கிறார்களோ அப்ப நான் மீண்டும் தோன்றி தர்மத்தை ஸ்தாபனம் செய்வேன். இப்படி கிருஷ்ணா யுகதோறும் அவதிச்சு ரீஎஸ்டாப்ளிஷ் திரும்பி தர்மத்தை ஸ்தாபனம் புனருதாரணம் ஸ்தாபனம் பண்ணிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப ஸ்தாபனம் பண்ற. சில வேளையில பகவான் நேரடியா வந்து அது செய்வாரு. சில வேளையில் தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள், சத்தியாவேஷ அவதாரம், சக்தி அளிக்கப்பட்ட நபர்களே மன்னிச்சு. கிருஷ்ண சக்தி நகிவினா தாராய பிரவர்த்தனா. கிருஷ்ணருடைய சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால செய்ய முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வியாச மகரிஷி, வியாசதேவர் வந்து வேதங்களை எடுத்து வடிவில் கொடுத்தாரு, புராணங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு, வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் எல்லாம் பண்ணார். அப்ப இது எப்படி முடிஞ்சது? அது கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். இல்லாட்டி போன சாதாரண மனிதனால வேதங்களுக்கு விளக்கம் அருள முடியாது. இப்படி கால போக்குல எப்பெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் சிலப்ப அவரே நேரில் தோன்றுகிறார், சிலப்ப அவர் சத்தியாவேஷ அவதாரமாக தோன்றுகிறார், சிலப்ப தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட ஆச்சாரின்னு இந்த பூமியில் அமைச்சு வைக்கிறார். அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை போதித்தார். அதுக்கு முன்பாக திரேதயுகத்துல ராமாயணம், பின்பு துவாபர யுகத்துல மகாபாரதம், பாகவதம், இது மாதிரி பல்வேறு கிரந்தங்கள் மூலமாக கிருஷ்ணா சாஸ்திரங்களை உறுதிப்படுத்துறார். சாஸ்திர விதிகள், சாஸ்திரங்கள்ல வந்து மனிதர்கள் இப்படிதான் வாழணும், என்னென்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், இந்தந்த தர்மத்தை பின்பற்றுவதால் அவங்க வந்து பிறப்பு ஏற்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு என்னை அடைய முடியும். அது மாதிரி சாஸ்திரத்துக்கு உட்பட்ட விதிகளை செயல்படுறவங்க சாஸ்திரத்தின் கண்ணுல, சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரங்கிற கண் கொண்டு பாக்குறவங்க, சாஸ்திரம் என்ற கண் எடுத்து பாக்குறவங்க, சாஸ்திரம் மூலமாக, வேதங்கள் மூலமாக, புராணங்கள் மூலமாக, இதிகாசங்கள் மூலமாக காணக்கூடியவர்கள் உள்ளதே உள்ளவாறு காண்பார்கள். மற்றவர்களாம் ஜட கண்களால் கண்டு அதுல துன்பத்தை அனுபவிப்பார்கள். அப்ப சாஸ்திரங்களை பகவான் ஸ்தாபனம் செய்யறாரு, யுகந்தோறும் அவதரிக்கிறாரு, பக்தி மார்க்கத்தையே ஸ்தாபனம் செய்யறாரு. பாகவதமாகட்டும், பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம் அனைத்தும் பக்தி மார்க்கம். பக்தியினால் மட்டும்தான் என்னை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும் என்று பக்தியை வலுவாக ஸ்தாபனம். ஓரொரு இதிகாசம் புராணங்களும் பக்தியே வலுவாக ஸ்தாபனம் செய்யும். கிருஷ்ணன் மேல பக்தி, பகவான் மேல அன்பு, அவரை சரணாகதி பிராப்தம் செய்வது. சரி, இப்ப இதெல்லாம் சொல்லும்போது காலங்கள் மாறும்போது இது மாறிக்கொண்டு இந்த காலங்கள் மாறும், இதுல கொஞ்சம் தொய்வு ஏற்படும், கொஞ்சம் அதுல இருந்து விலகுவாங்க. அப்ப திரும்பி கிருஷ்ணர் அவதாரம் பண்றாரு. ராமவதாரத்துல வந்து மனிதர்கள்லாம் எப்படி வாழணும் காமிச்சாரு, ஜனங்கள்லாம் மறந்து போயிட்டாங்க. திரும்ப கிருஷ்ண அவதாரத்துல வந்து பகவத்கீதை போதிக்கிறார், பாகவதம் போதிக்கிறார். அப்ப திரும்ப ஜனங்க அதை மறந்து போது திரும்பி பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார். இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் அனைத்தினுடைய சாரம், வேதங்களுடைய சாரம் என்ன, இதிகாசங்கள் எதை பறைசாற்றுது, பகவத்கீதை பாகவதம் எதை பறைசாற்றுது, அந்த கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ண பிரேமம், பகவான் கிருஷ்ணரை பூர்ணமாக சரணாகதி செய்ய வேண்டும், அவருக்கு சேவனம் செய்ய வேண்டும், அவருடைய பக்தனாக இருக்க வேண்டும், அவருடைய திருநாட்டுக்கு திரும்ப செல்ல வேண்டும், அவர் மேல அன்பு பிரேமத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பகவானே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினார். அப்ப தன் சகாக்களோடு தோன்றி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தன் எப்படி வாழ வேண்டும், எப்படி பக்தர்களுக்கு சேவனம் செய்ய வேண்டும், எப்படி பக்தியை பயிற்சி பண்ணணும், எந்த மாதிரிலாம் பகவான் மேல அன்பு வெளிப்படுத்த முடியும்னு சைத்தன்ய மகாபிரபு காமிச்சு கொடுக்கிறார். அப்படி சைத்தன்ய மகாபிரபு கூட வந்த ஒரு சகாக்கள் ஒருத்தர் தான் கதாதர பண்டிதர். காலையில் நம்ம பேசணும் கதாதர பண்டிதோட மகிமைகள். கதாதர பண்டிதோட சரித்திரத்திலிருந்து நாம் பல்வேறு பாடங்கள் கற்றுக்கொண்டோம். சிறிய வயதிலிருந்தே கதாதருக்கு வந்து வைராக்கியம். அப்போ நம்ம வந்து கதாதர பண்டிதோட சரித்திரத்திலிருந்து அற்புதமான பாடம்,
ஒரு பக்தனுக்கு வைராகியம், வைராகியம் அவசியம். அப்ப நமக்கு வைராகியம் வரணும் அப்படின்னா பக்தர்களுடைய சங்கத்துல வந்ததான் வைராகியம் வரும். அதுக்குதான் இந்த இயக்கம் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இஸ்கான் பிரபுபாத் எதுக்கு நிறுவனாரு? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். பக்தர்களுடைய சங்கத்துல வந்தா வைராகியம். அப்போ வைராகியம் பௌதீக விஷயங்கள்ல பற்றின்மை, புலன்ப விஷயங்கள்ல பற்றின்மை, பகவான் மேல பற்றுதல். அப்ப பக்தர் சங்கத்துல வந்து நம்ம பயிற்சி பண்ணும்போது புலன்ப விஷயங்கள் விலகி இருப்போம், பகவான் மேல பற்றுதல் ஏற்படும். வைராகியம், பற்றின்மை, எளிமை, பணிவு, ஆச்சாரிய உபாசனம், குரு வந்து சரணடைந்து அவருக்கு சேவனம் செய்வது, பின்பு வைஷ்ணவரை பௌதிக ரீதியாக எடை போடக்கூடாது, வைஷ்ணவரை வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது, வைஷ்ணவர்களை வெளித்தோற்றத்தை வைத்து அடையாளம் காணக்கூடாது, வைஷ்ணவர்களை வைஷ்ணவர்களாக காண வேண்டும், வைஷ்ணவர்களுக்கு சேவனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் கதாதர் பண்டிதருடைய வாழ்க்கையின் கதை. பகவானுடைய திருப்பாதங்கள்ல கதாதர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பகவானுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு சதா பாகவத பாராயணம் செய்வது, நாம சங்கீர்த்தம் செய்வது, தோத்தா கோபிநாதர் விக்கிரகத்துக்கு சேவன், ஆச்சாரிய சேவை, பகவத் சேவை, இப்படியே தன் வாழ்க்கையை சேவை. நாம் சேவகர்கள், நாம் எஜமானர்கள் அல்ல. சில வேளை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் எஜமான நினைச்சுக்கிறோம், அதான் பிரச்சனையே. ஒரு வீட்டுல ஒரு ஒருத்தரும் கணவன் நினைக்கிறா நான் எஜமான, மனைவி நினைக்கிறா நான் எஜமானி, குழந்தைகள் நினைக்கிறா நாங்க தான் எல்லாமே, இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க வருது? நாம் ஒவ்வொருவரும் நம்ம எஜமான எனக்கு கிடையாது, நம்ம எல்லாரும் சேவகர்கள். பகவான் தான் எஜமான. எகாலேஸ்வர கிருஷ்ணா ஆரசபா பிரித்தியா, ஒருவர் ஈஸ்வரன் நம்ம எல்லாம் பிரகிருதி. அவருடைய அவர் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவர். பகவான் தான் புருஷோத்தமன், அவர் தான் அனுபவிப்பாளர், நாம் எல்லோரும் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல நம்ம எல்லோரும் அனுபவிப்பாளர் நினைச்சுட்டா தான் பிரச்சனை. அப்போ நம்ம அனுபவிப்பாளர்கள் அல்ல, நாம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க. நம்ம எஜமானர்கள் அல்ல, நம்ம சேவகர்கள். நம்ம கட்டுப்படுத்துவங்க அல்ல, நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய பகவானுக்கு கீழ்படிந்து சேவனம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு பரம உத்தமமான பக்தியை கற்றுக் கொடுப்பதற்காக தான் கதாதர் பண்டிதரும் தோன்றினர். கதாதர் பண்டிதர் பூமியில தோன்றி மிக உன்னதமான பக்தியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். சைத்தன்ய மாப்பு மேல அன்பு. அதே போல தாக்கூர் பக்தி வினோத், பக்தி வினோத் தாக்கூருடைய மறைவு தினம் என்று நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர், கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர். இன்றைக்கு வந்து நம்ம அவருடைய சரித்திரத்தை படிக்கிறதும் அதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் பக்தி வினோத் தாக்கூருடைய வாழ்க்கை சரித்திரம் எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது. அவர் அவருடைய தியாகம், அவர் இந்த சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அரும் பணிகள், அவருடைய தியாகமும், அவருடைய சேவனம், அவருடைய உறுதி, அவருடைய தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் பாடுவதாலும் கேட்பதாலும் நினைவில் கொள்வதாலும் நம் ஹிருதயத்தில் உள்ள அனர்த்தங்கள்லாம் போகும். நமக்கு கிருஷ்ண பக்தியில வைராகியமும், கிருஷ்ண பக்தியில வைராகியமும், பகவான் மேல அன்பும், அதுல உறுதியும் உற்சாகமும் பிறக்கும். இந்த ஆச்சாரியருடைய வாழ்க்கையை படிக்கும் வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சரித்திரம் நமக்கு உற்சாகம் தரக்கூடியது, நமக்கு கிருஷ்ண பக்தியை தூண்டக்கூடியது, கிருஷ்ண பக்தியில ஆர்வத்தை தூண்டக்கூடியது, கிருஷ்ண பக்தி எவ்வளவு பரம உத்தமமான விஞ்ஞானம் என்று நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்போ ஆதியத்துல பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை ஸ்தாபனம் செய்தாரு. அதுக்கப்புறம் அந்த பகவத்கீதையை வந்து காலப்போக்கில் ஜனங்க எப்பெல்லாம் காலத்துல வந்து மாற்றங்கள் வரும்போது சிலப்போ அதுல இருந்து அந்த பாதையிலிருந்து விலகுவாங்க. ராமாயணம் வந்தது, ராமாயணத்தை கொஞ்ச நாள் பின்பற்றினாங்க, அப்ப அந்த பாதையிலிருந்து விலகினாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையை ஸ்தாபனம் பண்ணாரு, அந்த பகவத்கீதை பாகவத தர்மத்தை கொஞ்ச நாள்லேருந்து விலக ஆரம்பிச்சாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து திரும்பிய பாகவத தர்மம், திரும்பிய வந்து பாகவதத்துடைய சாரம் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 தூய்மையான ராம ராம ஹரே ஹரே தூய்மையான நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம், தூய்மையான கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. பஞ்ச தத்துவங்களை சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ்தாக்குரா, ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பகவானுடைய நாமங்கள் பிரச்சாரம் செய்யப்பட்டது. வங்காளம், ஒரிசா, பீகார், பல்வேறு மாகாணங்கள், இது சைத்தன்ய மகாபிரபு காலத்துல. அப்ப சைத்தன்ய மகாபிரபு காலத்துல என்ன சவால் இருந்ததுன்னா, நிறைய மாயாவாதிகள், கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளுக்கு கடவுள் அருவமானவர், அவர் ஒரு ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர் சொல்லக்கூடிய பெரும் மாயாவாதிகள், அவங்களெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தூய்மையான பக்தியினால, கிருஷ்ண உணர்வுனால அவங்களை வந்து நாமத்தினால அவங்களை பெரிய பக்தர்களாக்குனாங்க. பல்வேறு சான்றுகளுக்கு சைத்தன்ய மகாபிரபுடைய போதனைகள்ல, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம், ஸ்ரீ சைத்தன்ய பாகவதம், இந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு எந்த மாதிரி அற்புதங்கள் செய்தார். சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ் இவங்க காலத்துல பெரும் மாயாவாதிகா திகழ்ந்தவங்க. பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்கள், பிரகாசானந்த சரஸ்வதி. அதுக்கப்புறம் சர்வபௌம பட்டாச்சாரியா, பெரும் மாயாவாத பண்டிதன்,
ஜெகநாத பூரியில வச்சு பெரும் மாயாவாத பண்டிதர் சரோ பட்டாச்சாரியா. பெரும் மாயாவாதிகள் காசி மாகாணத்தில் வாரணாசியில இருந்த சர்வ பிரகாசானந்த சரசியும் அவருடைய சீடர்கள், இது போல பெரும் மாயாவாதிகளும் மகாபிரபு தன் எளிமையான பக்தினால தூய்மையான பக்தினால தன்னுடைய கருணையால காரணமற்ற கருணையினால இந்த மாயாவாதிகளும் கிருஷ்ண பக்தியை கொடுத்தார். அவங்களையும் வைஷ்ணவர்களாக்கினர். பிரகாசானந்த சரஸ்வதி, சர்வம் பட்டாச்சாரியா, இன்னும் பெரும் பண்டிதர்கள் ரூப கோஸ்வாமி, சனாதன் ஆறு கோஸ்வாமிங்க, பெரும் ஸ்காலர், பெரும் பண்டிதர்கள் ஸ்ரீ ரூப ரகுநாத, பட்ட ரகுநாத், கோபால பட்ட, ஜீவகோசம், ஆறு கோஸ்வாமிகள் பெரும் பண்டிதர்கள், சைத்தன்யம் அப்படி நேரடி சீடர்கள். அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய காலத்துல பகவத்கீதை பாகவத தர்மத்தை ரொம்ப எளிமையா பிரச்சாரம் செய்து எல்லோருக்கும் நாமசங்கீர்த்தத்தை வெளியே பண்ணார். பின்பு அதுக்கப்புறம் இரண்டாவது தலைமுறையாக ஆறு கோஸ்வாமிகள் இவங்க என்ன பண்ணாங்க, சைத்தன்யம் அப்படி போதனைகளை கிரந்தங்கள் புஸ்தகங்களாக எழுதினார். சைத்தன்யம் அப்படி போதனைகள் பல்வேறு பக்தி இலக்கியங்கள் ரூப கோஸ்வாமிக்கு வந்து பிரயாகையில வைத்து சைத்தன்யமாவை உபதேசம் செய்தார். பக்தியினுடைய விஞ்ஞானம் சயின்ஸ் கத்து கொடுத்தார். அதே போல சனாதன் கோஸ்வாமிக்கு வாரணாசியில் வைத்து இரண்டு மாத காலம் பக்தியுடைய விஞ்ஞானத்தை போதித்தார். இந்த ரெண்டு பெரும் ஆச்சாரிய எண்ணற்ற கிரந்தங்கள் எழுதினார். அதை வந்து ஆதாரமா வைத்துக்கொண்டு மகாபிரபு சொன்னாரு, இந்த போதனைகளை ஆதாரமா வைத்து விரிவாக நீங்க எழுதணும், இந்த பக்தியினுடைய விஞ்ஞானத்தை விரிவாக எழுதி எல்லோரும் பயிற்சி செய்யக்கூடிய அலுவலக உங்களுடைய புஸ்தகங்கள் இருக்கணும், நீங்க அதை நடைமுறையில வாழ்ந்து காமிக்கணும். அப்ப கோஸ்வாமிகள் எண்ணற்ற புஸ்தகங்கள் எழுதி அதை நடைமுறையில வாழ்ந்து காமிச்சாங்க. கோஸ்வாமிகளுடைய காலத்தில் இதுதான் சவாலா இருந்தது, மாயாவாதம், சூன்யவாதம், பின் அருவவாதம், இந்த மாதிரி புத்த பௌத்தம் இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாம் சவாலா இருந்தது. அவங்க எழுத்துக்கள் மூலமாகவும் சைத்தன்யம் அப்படி போதனையினால் இதெல்லாம் வந்து தகர்த்தெறிந்தார்கள். அப்போ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம், கௌட தேசம்ங்கிறது வங்காள தேசம், சோ கௌட தேசத்துல தோன்றியது கௌடிய வைஷ்ணவம். ஸ்ரீ சைத்தன்யம் பகவான் கிருஷ்ணரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தில் திருவாவதாரம் செய்து இந்த போதனைகளை பாகவத தர்மத்தை வந்து பாருங்க பிரச்சாரம் செய்வதற்கு ஆரம்பத்துல வித்திட்டவர் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப இந்த சங்கீர்த்தன இயக்கத்துடைய முதல் ஆச்சாரியம் சைத்தன்ய மகாபிரபு. பகவானே பக்தனுடைய ரூபத்துல வந்து ஹரிநாமத்தை விநியோகம் பண்ணாரு. அவருடைய காலத்தில் இப்படி ஒரு சவால், எப்பவுமே வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு சவால் இருக்கும், ஓரொரு காலத்திலும் ஓரொரு சவால் இருக்கும், அந்த சவால்களை அவங்க தகர்த்தெறிந்து சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்வாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு காலத்துல என்ன சவால் இருந்ததுன்னா, மாயாவாதிங்க, கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளை ஒளி வடிவான இந்த மாதிரி அருவாவாதிகள் எல்லாம் இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு அந்த மாயாவாத கொள்கையை தகர்த்தெறிந்து தூய்மையான கிருஷ்ண பக்தி வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்தார். பின்பு ஆறு கோசாமிகளும் சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு பிறகு இந்த ஆறு கோசாமிகளும் பிருந்தாவனம், வங்காளம் போன்ற பீகார், ஒரிசா பல்வேறு மாகாணங்களில் அவள் புஸ்தகங்கள் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை ஒரு நகரங்களும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இவங்க இரண்டாவது வகையான இரண்டாவது ஜென்ரேஷன், இரண்டாவது தலைமுறை சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் இருந்த ஆறு கோஸ்வாமிகள். அதுல ஜீவ கோஸ்வாமி எண்ணற்ற கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி எண்ணற்ற பக்தர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். அப்பொழுதுதான் அது மூன்றாவது தலைமுறையாக ஸ்ரீல நரத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர், சீனிவாசாச்சாரிய பெரும் பக்தர்கள், பக்குவமான மிக உயர்ந்த சாதுக்கள், இந்த மூன்று பேரும் ஜீவகோசாமிகிட்ட சாஸ்திரங்கள் படிச்சுட்டு அந்த புஸ்தகங்கள் எல்லாம் வந்து ஒரிசா, வங்காளம், பீகார் பல்வேறு மாகாணங்களுக்கு போய் விநியோகம் செஞ்சாங்க. ஒவ்வொரு கிராமத்தின் நகரத்திலும் புத்தக விநியோகம், முதல்ல புத்தக விநியோகம் செய்து இந்த ஆச்சாரியர்கள் தான் முதல் கௌடிய சம்பிரதாயத்துடைய புஸ்தகம் சைத்தன்யம் அப்படி போதனைகள், கோசாமியுடைய எழுத்துக்கள், அனைத்து கிரந்தங்களுடைய மொழிபெயர்ப்பு, வங்காளத்தில் ஒரிசால பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து அது பாரதம் முழுவதும், அதாவது ஒரிசா, பீகார், அசாம் இந்த மாதிரி பகுதிகளில் பிரச்சாரம் செய்தாங்க. இந்த மாதிரி மூன்று பெரும் ஆச்சாரியர்கள், சீனிவாஸ் ஆச்சாரியா, நருத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிதர், இவங்க காலத்துக்கு அப்புறம் சம்பிரதாயத்துக்கு அடுத்து ஒரு இவங்க காலத்தில் என்ன சவால் தான் இதுதான், மாயாவாதம் தான் சவாலாக இருந்தது. இவங்க காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலத்தில் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர், அவருடைய சமயத்தில் என்ன இந்த சம்பிரதாயத்துக்கே ஒரு சவால் வந்துச்சு, இது அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு ஜெய்ப்பூரில் ராமானந்தின்னு சொல்லக்கூடியவங்க, ரவுடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லை, உங்க சம்பிரதாயத்துக்கு பாசியம் கிடையாது, நீங்க ராதா கிருஷ்ணரை வழிபடுறீங்க, அது அதிகாரப்பூர்வமான வழிபாடு அல்ல, கிருஷ்ணரையும் ராதையும் சேர்த்து வழிபடக்கூடாது. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல வந்து ராதா ராசி பிகாரி தெரியறாங்கன்னு நினைக்கிறேன், பாலசுப்ரமணியம் பிரபுடைய ஸ்கிரீன்ல ராதா ராசி பிகாரி தான் இருக்காங்க. எஸ், ராதா ராசி பிகாரி எவ்வளவு அழகா அலங்காரம் செய்து மலர்களும் ஆடைகளும் கூட்டு புத்தாடைகள் எல்லாம் அணிஞ்சு ஆபரணங்கள் சூடி அப்படி கண்கொள்ளா காட்சி. ஆனா ஒரு காலத்துல என்ன சவால் இருந்ததுன்னா, ஏறக்குறைய ஒரு 400 வருஷத்துக்கு முன்பு, இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது,
முதல்ல பேசினது 5000 வருஷத்துக்கு முன்னு கிருஷ்ணர் இருந்த போது என்ன சவால் இருந்தது சாஸ்திரங்களே புறக்கணிச்சிட்டாங்க சாஸ்திரங்களே பின்பற்றாம பக்தினா என்னன்னு தெரியாம பகவான் வந்து பகவத்கீதை மூலமா பக்தியை ஸ்தாபனம் பண்றார் அதுக்கப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணர் ஸ்தாபனம் பண்ணாரு திரும்பி பக்தியை மறந்து போனாங்க விரும்பு சைதன்ய மகாபிரபு வந்து ஸ்தாபனம் பண்றார் கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார் இது 500 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கோசாமிகளுடைய காலம் அதுக்கப்புறம் மூன்று சாதுக்களுடைய காலம் நரத்தமதாஸ் தாக்கூர் சாமானந்த பண்டிதர் சீனிவாஸ் ஆச்சாரியா அதுக்கப்புறம் பலதேவ் வித்யாபூஷணர் பெரும் பண்டிதர் பலதேவ் வித்யாபூஷன் வித்யாபூஷணம் சாஸ்திரங்களே ஆபரணம் அணிந்து கொண்டவர் அந்த அளவுக்கு பெரிய ஸ்காலர் பெரும் பண்டிதர் பலதேவ் வித்யாபூஷணர் அவர் காலத்துல என்ன சவால்னா இந்த சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்ல ராதா கிருஷ்ணரை வழிபடக்கூடாது கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லி கிருஷ்ணரையும் ராதையும் பிரித்து விட்டார்கள் அப்ப ஆச்சாரியன் விஷ்ணா சக்கரத்தாக்குடைய அருள் பெற்றுக்கொண்டு பலதேவ் வித்யாபூஷணர் ஸ்தாபனம் செய்தார் கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது ராதா கிருஷ்ணர் வழிபாடு சாஸ்திரத்தில் உள்ளது மிக உயர்ந்த வழிபாடு இருக்கிற வழிபாடுல மிக உயர்ந்தது ரம்யா காஞ்சி துபாசனா வர்ஜவது வழிபாடுகளே மிக உயர்ந்தது சைத்தன்ய மகாபிரபு சொன்னது கோபிகள் கிருஷ்ணரை வழிபட்டது கோபிகள் விருந்தாவனத்து கோபிகள் பகவான் மேல அன்பு வைத்த அந்த வழிபாடு தான் எல்லா வழிபாடும் தலையாய சிறந்த வழிபாடு அதை திரும்பவும் ஸ்தாபனம் செய்தார் பலதேவ் வித்யாபூஷணர் அதுக்கப்புறம் அவருடைய காலத்துக்கு அப்புறம் திரும்பியும் சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் ஒரு சோதனைகள் ஏற்படுது ஒரு சோதனை காலம் என்ன ஆகுனா காலப்போக்குல ஏமாற்றுக்காரங்க அதிகரிப்பாங்க ஏமாற்றுக்காரங்க இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு உதாரணம் தான் இது முன்னெல்லாம் வந்து சபரிமலைன்னு ஒரு இடத்துக்கு மாலை போட்டு போவாங்க ஐயப்ப பக்தர்களா போவாங்க 48 நாள் விரதம் இருப்பாங்க கடுமையா விரதம்ல இருந்து போவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சு அந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாலை போடுவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலை போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இன்னைக்கு சபரிமலை போனா அதுக்கு முன்னாடி மாலை போட்டு போயிடுவான் பிளைட்லயும் கார்லயும் போயிடுவான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சடங்கு அவங்க பின்பற்றக்கூடிய இது ஒரு சாதாரண ஒரு சடங்கு தான் இந்த சடங்கை பின்பற்றதுல இவ்வளவு மாற்றங்கள் குறுகிய காலத்தில் ஏற்படும் போது ஒரு பழமையான சம்பிரதாயத்தில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் அப்போ ஓரொரு மாற்றங்கள் வரும்போதும் ஓரொரு ஆச்சாரியர் வந்து அந்த சவால்களை நிவர்த்தி செய்து சம்பிரதாயத்தை உண்மையாக வழிநடத்தி சென்று இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது மகாபலி போதனைகள் உண்மையானது இது பரம பக்தியை தரக்கூடியது கிருஷ்ணர் மேல அன்பு தரக்கூடியது ஸ்தாபனம் செய்வாங்க ஒவ்வொரு ஆச்சாரியர் அப்போ பக்தி வினோத் தாக்கூர் காலம் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 1800 ஆண்டு பக்தி வினோத் தாக்கூர் இந்த பூமியில தோன்றினர் பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல கிட்டத்தட்ட 14 போலி சம்பிரதாயங்கள் 1-2 அல்ல 14 போலி சம்பிரதாயம் அவுலா பௌலா சகஜியா கௌரங்க நகரி ஜாதி கோசானி ஸ்மார்த்த பிராமணா சகிபகி கௌரங்க நகரி இந்த மாதிரி ஒரு 14 சம்பிரதாயம் போய் போலி பொய்யான போலித்தனமானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திலக்கெல்லாம் போட்டிருப்பாங்க கௌடி வைஷ்ணவர் மாதிரி திலக் போட்டிருப்பாங்க துளசி மாலை போட்டிருப்பாங்க வஸ்திரம் காவி வஸ்திரம் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க அவங்க வைஷ்ணவர் மாதிரி தோற்றத்தில் இருப்பாங்க தோற்றத்தில் வைஷ்ணவர் மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லா பாவம் செய்வாங்க மது அருந்துவாங்க மாமிசம் சாப்பிடுவாங்க தகாத உறவு பண்ணுவாங்க சூதாடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லிக்குவாங்க நாங்க சைத்தன்ய மாப்பிள்ள உண்மையான நாங்க தான் சைத்தன்ய மாப்பிள் உண்மையா பின்பற்றவங்க நாங்க தான் கௌடி வைஷ்ணவர்கள் நாங்க பிறப்பால கோசாமி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜாதி கோசாமி அப்படின்னா பிறப்பால தன கோசாமின்னு சொல்லிக்கக்கூடியவங்க ஆனா கோசாமிக்குள்ள தகுதி ஒண்ணு இருக்காது கோசாமி என்றால் கோ என்றால் புலன்கள் சுவாமி என்றால் அந்த புலன்களை வென்றவன் கோசாமி என்றால் புலன்களை வென்றவன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க தன்னுடைய பேர்ல கோசாமின்னு சேர்த்துக்குவாங்க ஆனா அந்த கோசாமிக்கு உண்டான சாஸ்திர விதியை பின்பற்ற மாட்டாங்க இங்க சொன்ன மாதிரி மனம் போன போக்குல வாழ்வாங்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனா சொல்லிக்குவாங்க நாங்க சைத்தன்ய மாப்பிள்ள இயக்கத்தில் உள்ளவங்க நாங்க தான் உண்மையான வைஷ்ணவர்கள் இப்படி சொல்லி ஜனங்க மத்தியில ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது புகழ் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரி வைஷ்ணவத்துக்கு பெரும் அவமானத்தையும் இழுக்கும் ஒரு கரை படிந்த ஒரு கௌடி வைஷ்ணவத்துக்கு ஒரு கரை படிந்தது போல ஆகிவிட்டார்கள் இவர்களாம் உண்மையான சம்பிரதாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த போலித்தனமான நபர்களால வைஷ்ணவர் மாதிரி திலக்கு போட்டு எல்லாம் பண்ணாங்க ஆனா பெண்களோடு தகாத உறவு பண்ணுவாங்க வைஷ்ணவர் மாதிரி இருப்பாங்க சூதாடுவாங்க எல்லா பாவமும் செஞ்சாங்க அப்ப ஜனக மக்தியில கௌடி வைஷ்ணவனா ஏமாத்துக்காரங்க கௌடி வைஷ்ணவர் உண்மையானவங்க கிடையாது கௌடி வைஷ்ணவர்கள் வந்து வயிற்று பிழப்புக்காக என்னாலும் செய்வாங்க கௌடி மொத்தத்துல ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு கேவலமா ரொம்ப ஒரு வைஷ்ணவனா கேவலமா பார்க்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க இந்த போலி சம்பிரதாயம் கிட்டத்தட்ட 14 போலி சம்பிரதாயம் அவுலா பௌலா சகிபகி ஜாதி கோசானி கௌரங்க நகரி சகஜியா ஸ்மார்த்தா இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 அப்பசம்பிரதாயம் இந்த ஒருவருக்கும் விளக்கம் இருக்கு அவுலான என்ன பௌலான என்ன
அவுலாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பவுலாங்கிற சகஜியான எப்படி இருப்பாங்க, ஸ்மார்த்த பிராமணன் என்ன பண்ணுவாங்க, ஜாதி கோசானி என்ன பண்ணாங்க, இந்த ஒவ்வொருத்தரும் எப்படி சம்பிரதாயத்துக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. உண்மையான ஸ்ரீ சைத்தன்ய மாப்பிள உண்மையான போதனைகளும் பக்தியினுடைய மிக உன்னதமான நிலையும் ஹரிநாம சங்கீர்த்தனத்துடைய மகத்துவத்தையும் கெடுத்து விட்டார்கள் இந்த போலி சம்பிரதாயத்துக்காரங்க. அதனால யாராவது உண்மையான பக்தர் நாம ஜபிச்சுட்டு போனா கூட அவங்க ஒரு பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிச்சாங்க சமுதாயத்தை. அந்த மாதிரி ஒரு 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 கரைபடிந்த ஒரு நிலை, ஒரு 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 தர்ம சங்கடமான ஒரு நிலை உருவாகி விட்டது 200 வருடங்களுக்கு முன்பாக. அப்போ பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதெல்லாம் ஜனங்க வந்து இதுல இருந்து விலகுறாங்களோ, பக்தி பாதிலிருந்து விலகுறாங்களோ, அப்ப அதை வந்து சரி பண்றதுக்காக தன் ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறார். சிலப்போ பகவானை நேரில் அவதாரம் பண்றாரு, சிலப்போ தன் பக்தர்கள் அமைச்சு வைக்கிறார். அந்த மாதிரி தோன்றியவர் தான் தாக்கூர் பக்தி வினோத். அவருடைய காலம் பெரும் சவாலாக இருந்தக்கூடிய காலம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்ரீ சைதன்மாவுடன் சக்தி அளிக்கப்பட்ட சைதன்மாவின் சக்தியின் சொரூபம் கௌர சக்தி சொரூபாய ரூபானுக வராயதே. ரூபானுக ரூப கோஸ்வாமியுடைய போதனைகளை உள்ளவாறு கரெக்டா சரியா நேர்த்தியாக முதல் தரமா பின்பற்றக்கூடியவர். ரூப கோஸ்வாமியுடைய போதனைகளை முதல் தரமாக பின்பற்றக்கூடிய ஒரு பெரும் ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர். அவர் தோன்றி இந்த அபசம்பிரதாயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அடித்து விரட்டி இந்த போலிகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காமிச்சு கௌடிய வைஷ்ணவம் உன்னதமானது, மிக உயர்ந்த சம்பிரதாயம் கௌடிய வைஷ்ணவம், ஸ்ரீ சைதன்யமா பகவான் இந்த பூமியில திருவாவதாரம் செய்து பல்வேறு லீலைகள் செய்திருக்காரு, பகவானின் போதனைகளை பறைசாற்றக்கூடிய சம்பிரதாயம் இது, கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு தரக்கூடியது, பெரும் ஆச்சாரியர்களாம் தோன்றிய சம்பிரதாயம் அப்படின்னு உள்ளத உள்ளபடி உண்மையாகவே சைதன்யமா அப்படி போதனைகளை பாருங்க கொண்டு போய் சேர்த்த முதல் விதை பக்தி வினோத் தாக்கூர். இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி சமீபத்துல 200 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பியும் சம்பிரதாயத்தை வந்து வலுப்படுத்தி அந்த ஒரு பெரும் பணி அரும் பணி கௌரங்க மகாபிரபு சைதன்ய மகாபிரபு பக்தி வினோத் தாக்கூர் கொடுத்திருந்தாரு. இந்த பூமியில தோன்றி உண்மையான வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்யணும். அப்ப பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள், அவருடைய பாடல்கள், அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் வேதத்திலிருந்து வேறானது அல்ல. அழகழகான பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்க அந்த ஓரொரு பாடலும் எளிமையான வங்காள மொழியில, அந்த ஓரொரு பாட்டும் வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய சாரம், எசன்ஸ் ஆஃப் த வேதாஸ், எல்லா வேதத்துடைய சாரமும், தூய்மையான பக்தியும், பகவத் மேல பகவான் மேல சரணாகதியும், பக்தியில நம்ம எப்படி பக்குவம், எந்த மாதிரி மனோபாவத்துல பகவான் பிரார்த்தனை செய்யணும், ஒரு பக்தன் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப மனமுருகி அப்படியே பக்தியினுடைய ஆழம், அந்த பக்தியினுடைய சுவையை வந்து அப்படியே எடுத்து கொடுத்தவர் பக்தி வினோத் தாக்கூர் அவருடைய பாடல்கள் மூலமா. அப்போ அவர் குழந்தை பிராயத்திலிருந்தே அவருடைய பால்ய லீலை, இப்போ நமக்கு வந்து சமயம் இருக்கு, பார்ப்போம் ஒரு எவ்வளோ நேரம் இருக்கோ அது மாதிரி நான் ஒரு ஷார்ட்டாக கூட ஒரு சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஆச்சாரியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வந்து முழுமையாக வர்ணிச்சிட முடியாது, ஏதோ நம்ம புத்தி கட்டின மாதிரி நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அதுலேருந்து அப்படி வேணால் தெரிஞ்சுக்கலாமே தவிர பகவானுடைய மகிமைகளையும் பகவத் பக்தருடைய வைபவங்களையும் சொல்லி முடிக்க முடியாது, அது எல்லையற்றது எல்லையற்றது. அப்போ ஒரு 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 குறிப்பிட்ட லீலைகள் அது மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், பூர்வாச்சாரியர்கள் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, பக்தி வினோத்தாக்குடைய வாழ்க்கை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, அந்த மாதிரி ஒரு ஒரு சில லீலைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், எப்படி நம்ம உற்சாகம் அடையலாம், எப்படி நம்ம கிருஷ்ணன் மேல அன்பு வளர்த்துக்கலாம், எப்படி பகவானை சரணாகதி பண்ணலாம், பக்தி வினோத்தாக்குடைய என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சார் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, ரொம்ப அற்புதம். பக்தி வினோத் தாக்கூரா 1838 ஆண்டு இந்த பூமியில தோன்றினார். கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும் ஏறக்குறைய அங்கு இந்த பூமியில தோன்றினார். அவர் சின்ன பிராயத்திலிருந்தே, குழந்தை பிராயத்திலிருந்தே அவருக்கு நல்ல ஞானம், சாஸ்திர ஞானம் உண்டு, சாஸ்திரங்கள் மேல அந்த விசாரம், சாஸ்திர விசாரணை. 1-2 வயசு இருக்கும் போதே போய் கவிதை எழுதுவார், பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு இவ்வளவு எனக்கெல்லாம் 7-7 வயசு ஆயிருச்சு, என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து நீங்க ஒரு கவிதை எழுதினா நான் பேந்த பேந்து முடிச்சுக்கிட்டு இருப்பேன். என்கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து பிரபு கிருஷ்ணனை பத்தி ஒரு கவிதை எழுதி கொடுங்க பிரபு, நீங்க யாராவது கோயிலுக்கு வரீங்க வந்து என்கிட்ட வந்து பிரபு எனக்கு கிருஷ்ணனை பத்தி ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னா நான் வந்து இத்தா அப்பா வந்துட்டு வெளியே ஓடி போயிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் ஞானம், நான் ஞான சூரிய, என்னுடைய அறிவு அவ்வளவுதான், 7-7 வயசு ஆயிடுச்சு. அப்ப நம்முடைய நிலை எங்க, தாக்கூர் பக்தி வினோத் போன்ற ஆச்சாரி இந்த பூமியில வந்தபொழுது குழந்தை பிராயத்திலிருந்து அமானுஷ்யமான பக்தி, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு, அவங்களுடைய ஓரொரு செயலும் ஓரொரு சிந்தனையும் ஓரொரு ஓரொரு நிகழ்வுகளும் பகவத் பக்தியை கொடுக்கூடியதா இருக்கு, பகவான் மேல அன்பு தரக்கூடியதா இருக்கு.
அப்ப ஒன்னு ரெண்டு வயசு இருக்கும் போதே பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப அழகா கவிதை எழுதுவார், கிருஷ்ணர் மேல பாடல்கள் எழுதுவார். அப்ப அவருக்கு வந்து கேதார்நாத் தத்தான் பேர். அவருக்கு பக்தி வினோத்ங்கிற பேர் பட்டம் கிடைக்கிறது. பக்தி வினோத்ங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். சச்சிதானந்தர், நமோ சச்சிதானந்த பக்தி வினோதாய, நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே. பக்தி வினோதுங்கிறதும் சச்சிதானந்தங்கிறது அவருக்கு பிற்காலத்துல எல்லோராலும் வழங்க, அவருடைய புகழ் அறிந்து எல்லோரும் அவருக்கு கொடுத்த பட்டம். அவருடைய இயற்பெயர் வந்து கேதார்நாத் தத்தா. பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவர் கேதார்நாத் தத்தா. ஆனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப விசாரணை போடுவார், சாஸ்திர விசாரணை. ஆறு வயசு இருக்கும், ஆறு வயசு இருக்கும் போதே தன் தாத்தா கிட்ட இருந்து ராமாயண மகாபாரத கதையெல்லாம் கேட்பார். ராமாயண கதை, மகாபாரதம், பல்வேறு கதைகளை கட்டி கேட்பார். வானர சாஸ்திரம், அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், இதெல்லாம் கூட அதுல எக்ஸ்பர்ட். ஒன்பது வயசு இருக்கும் போது வானர சித்தாந்தத்தை கணித்து சொல்லக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பர்ட், தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். தேர்ச்சி பெற்ற ஒரு பெரும் ஆச்சாரி. சின்ன வயசுல அவர் பால்ய பருவத்தில் நடந்த லீலைகள். ஆனா அவர் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்களும் நடந்திருக்கு. சின்ன வயதிலேயே சகோதரன் இறந்தாங்க, சகோதரி இறந்தாங்க, தந்தை இறந்தாங்க, பல்வேறு துக்கங்களும் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அப்ப அதற்கான காரணத்தை தேடினார். ஏன் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க, இறக்குறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, ஏன் இறப்பு நிகழுது, ஏன் நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறோம், நான் என்ன செய்யணும், எனக்கே முதுமையாகுது, எனக்கே மரணம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன், இந்த மாதிரி சிந்தனையே அவர் மனதுல. இதற்கான காரணத்தை தேடணும். இது சம்பந்தமா புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, நம்ம புராணங்கள் என்ன சொல்லுது, பகவத்கீதாவில் என்ன இருக்கு, பாகவதத்தில் என்ன இருக்கு, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் ஒன்பது வயசு வரைக்கும் விசாரணும். ஒன்பது வயசு இருக்கும் போது இதெல்லாம் வந்து விசாரணை பண்ணியிருந்தார். அப்பவே வந்து மற்ற மார்க்கத்துடைய சாஸ்திரம்னு படிக்க ஆரம்பிச்சார். மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்லுது, இஸ்லாம் மார்க்கத்துல குரான்ல என்ன சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்தவ பைபிள் என்ன சொல்லியிருக்கு, பௌத்த மார்க்கம் என்ன சொல்லுது, ஜெயின மார்க்கம் என்ன சொல்லுது, சமய மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி பல்வேறு மார்க்கத்தில் உள்ள கிரந்தங்களை படிச்சார். பெரிய பண்டிதர், ஸ்காலர், பல்வேறு புராணங்கள், பல்வேறு மார்க்கத்துடைய அவங்களுடைய மத நூல்கள் அதையெல்லாம் படித்து அதை ஆராய்ச்சி பண்ணார். இப்படி சதா சாஸ்திர விசாரணம் ஆராய்ச்சி, யாரு பரம புருஷோத்தம், யாரு யார சரணாகதி செய்யணும், எந்த இலக்கியம் உன்னதமானது, எதை நான் பின்பற்ற வேண்டும், விசாரணை பண்ணார். அப்ப இவங்க தாத்தா வந்து ராமநாம சொல்லி கொடுத்தார். எப்போ நீ ராமநாம சொல்லிட்டே இருக்கணும். அப்ப ராமநாம சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல கிராமத்துல ஒரு மரத்துல ஒரு பிசாசு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் அந்த மரத்துல பிசாசு இருக்கு, பிசாசு இருக்கு, அது யாரும் போகமாட்டாங்க. ராத்திரி ஆனா அந்த பக்கம் யாருமே, அந்த மரத்து பக்கம் யாருமே போகமாட்டாங்க. பக்தி வினோத் தாக்கூர் என்ன கேட்கிறாரு, அவங்க தாத்தாட்ட ஒரு நாள் கேட்டாரு. அவங்க தாத்தா ஒரு பெரும் கிருஷ்ண பக்தர். அவர்கிட்ட கேட்டாரு, ராமநாமம் சொன்னா ராமர் நம்மளை காப்பாத்துவாரா? ஆமா, ராமநாமம் உச்சரிக்கணும்னு ஒருபோதும் பகவான் கைவிட மாட்டாரு. அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாரு, அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்துக்கிட்டாரு. அந்த பிசாசு இருக்கிற மரத்துக்கடியில் உட்காந்துட்டு, இந்த ராமநாமம் என்னை காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் தாத்தா சொன்னாரு ராமநாமம் எனக்கு, எந்த பிசாசு வந்து என்ன பண்ணுது பாக்கலாம், அந்த மரத்துக்கடியில் உட்காந்து சாட்டிங் பண்றாரு. அந்த அளவுக்கு விசுவாசம் பகவான் மேலையும், பகவானுடைய நாமத்து மேலையும், எந்த எந்த இது வந்து என்ன பண்ணிடுது பாக்கலாம் அப்படின்னு தைரியமா போய் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து சாண்டிங் பண்ண ராமநாமம் சொன்னார். விடிய விடிய சொல்லிட்டு இருந்தார். எல்லாருக்கும் பெரும் ஆச்சரியம், இந்த பையனுக்கு இவ்வளவு நம்பிக்கை ராமநாமத்து மேல. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. பேயும் வரல, பிசாசும் அவர்கிட்ட வரல, ராமநாமத்து கிட்ட அது டெலி, அது வந்து அந்த சரீரத்துக்கு விடுபட்டு போயிடும். எங்கு ராமநாமம் உச்சரிக்கப்படுதோ அங்கு எல்லா மங்களும் உண்டாகும். ஸோ பக்தி வினோத் தாக்கூருக்கு அது சின்ன வயசுலயே, ஏழு எட்டு வயசுலயே அது நாமத்து மேல அசையாத வலுவாத நம்பிக்கை. இன்னொரு மந்திரவாதி கூட இருந்தார் அவங்க ஊர்ல, அந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம் தான் வங்காளத்துல. அங்க ஒரு மந்திரவாதி என்ன பண்ணாரு, ஒரு மண்ட ஓட்டுல தண்ணியை பிடிச்சி வச்சு நான் வித்தையெல்லாம் காமிக்கிறேன். இந்த பக்தி வினோத்தாக புரிஞ்சது, ஏமாத்துக்காரன், ஏமாற்று வேலை பண்றான், இதுல எல்லாம் ஒன்றும் வித்தையெல்லாம் பண்ண முடியாது, ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஏமாத்துறான். இந்த மாதிரி மாயாவாதிக, மந்திரவாதிங்க, தந்திரவாதிங்க பண்றதெல்லாம் சின்ன வயசுலயே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் பர்சனா இருந்தது. இவன் ஏமாத்துக்காரன், இவன் ராமநாமத்தை வச்சுக்கிட்டு மந்திரம் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறான், மண்ட ஓட்டுக்குள்ள தண்ணி கொண்டு வருவேன், அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன், எல்லாம் ஏமாத்து வேலை பண்ணும். அப்ப இவர் காலத்துல சின்ன வயதுல இருந்து ஏமாத்துக்காரங்களாம் காமிச்சு கொடுத்தாரு. இவங்க எல்லாம் ஏமாற, மந்திரவாதிகளை நம்பாதீங்க, தந்திரம் பண்றவங்களை நம்பாதீங்க, உண்மையை வந்து ராமநாமம் தான், ராமநாமத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கை அவர். அப்ப அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கார்பெண்டர் இருந்தார், இந்த மர வேலை செய்யறவங்க, சிற்பி கார்பெண்டருக்கு அந்த சிற்பக்கலை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது ஒருத்தர் இருந்தார். அந்த சிற்பக்கலை வல்லுநர்கிட்ட போய் பேசுவார். ஒரு நாள் ஒரு விக்கிரகம், ஒரு சிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஒரு விக்கிரகம் பண்றாரு. அப்ப பக்தி வினோத் தாக்கூர் சின்ன பையன், ஒரு ஏழு எட்டு வயசா இருக்கும். அவர் போய் கேட்கிறாரு, நீங்க இந்த விக்கிரகம் செய்றீங்களா, இது கடவுள் இருக்காரு நம்புறீங்களா, நீங்க இந்த அவர் ஒரு துர்கையோட விக்கிரகம் பண்ணிட்டு இருந்தார், இந்த துர்கா விக்கிரகத்துல நீங்க பண்றீங்களா, இதுல கடவுள் இருக்காரா, நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த 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 சிற்பி அழகா சொல்லுவாரு, பிரபு இந்த விக்கிரகம் செய்யறது மட்டும்தான் என் வேலை, எனக்கிட்ட இந்த விக்கிரகம் கொடுத்துருக்காங்க, அதை செதுக்க சொல்லாங்க செய்யறேன்,
அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்துல பெரும் பக்தர்கள் ஆச்சாரியன்மார்கள் பண்டிதர்கள்லாம் பிரார்த்தனை செய்து அந்த தேவதையை அதுல வரவேப்பாங்க. அந்த தேவதையும் அவங்க பிரார்த்தனை ஏத்துக்கொண்டு அங்க வந்து அவங்களை அனுகிரகம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சல ஒரு கடவுள், கடவுள் ஒருவர் தான். அந்த கடவுள் ஒருவர் பல்வேறு ரூபங்கள்ல தோன்றுகிறார். தன் பக்தனை தன் பக்தனுடைய சேவை ஏற்றுக்கொள்றதுக்காக அந்த இறைவன் ஒருவன் பல்வேறு ரூபத்துல தோன்றுகிறார். அந்த பரம புருஷோத்தமன் பகவான் ஸ்ரீராமன் கிருஷ்ணர், அந்த பகவானே தன்னை பல்வேறு விஸ்தாரம் செய்து கொள்கிறார். இப்படி ரொம்ப அழகா அந்த சிற்பி சொன்னார். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப பிடிச்சிருது. அவருடைய அந்த எளிமையான சிற்ப வேலை செய்து இந்த அளவுக்கு தத்துவங்களை புரிஞ்சு வைத்திருக்காருன்னு ரொம்ப திருப்தி அடைந்தார். இனி ஒரு முறை அவர் வீட்டு பக்கத்துல ஒரு ஒரு முஸ்லீம் இந்த ஓதரவர் இருப்பார். அவங்க மார்க்கத்துல அந்த மத போதகர் இருப்பார். அவர்கிட்ட அடிக்கடி பேசுவார். அவர்கிட்ட வந்து உங்க குர்ஆன் மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்க குதாவை பத்தி என்ன தெரிஞ்சு, நீ குதாவை எப்படி குதாவை உணர முடியுமா, இந்த மாதிரி அந்த முஸ்லீம் மத போதகர்கிட்ட கேட்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அப்ப அவரும் ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். குதா வந்து ஒருவர் தான், அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, நீ அவரை ராமநாமத்துல வச்சிருக்கிற, நாங்க குதாவா வழிபடுறோம், இப்படி எல்லாம் சொல்லும்போது அவர்கிட்ட ரொம்ப இந்த மாதிரி விசாரணை. அந்த அந்த குர்ஆன் என்ன போதிக்குது, பைபிள் என்ன போதிக்குது, பௌத்தம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி பல்வேறு விசாரணைகளே இருப்பார். எப்பவுமே சாஸ்திர விசாரணை பண்ணிட்டே இருப்பார். இதுல ஒரு கன்க்ளூ, இதுல வந்து ஒரு கன்க்ளூ, இதுல ஒரு முடிவு வரணும், இதுல எது சிறந்ததுன்னு நான் நிரூபிக்கணும், இது எது சிறந்ததோ அதை நான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி சாஸ்திர விசாரணை பண்ணிட்டே இருப்பார். இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் ஸ்கூல், அவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்லயும் ரொம்ப வெரி டேலண்டட், சீக்கிரமா படித்து எல்லாத்தையும் கிரகிச்சுக்குவார். அதனால அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் இவர் மேல ரொம்ப பிரியம். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா பாராட்டுவாங்க. இந்த கேதார்நாத் வந்து சின்ன வயசுலயே இவ்வளவு பெரும் பண்டிதனா இருக்காரு. அப்ப அவங்க அந்த காலத்துல என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, பால்ய விவாகரம், சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்போ கேதார்நாத்துக்கு வந்து 11 வயசு இருக்கும்போது 5 வயதுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க, இந்த கல்யாணம் ஆன கணவர் வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க, ரெண்டு பேரும் இளமை பருவதும் அவங்களை சேர்ப்பாங்க. இப்படி ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு பால்ய விவாகம் ஒரு காலத்துல இருந்து. அப்ப திருமணம் ஆயிருந்தாலும் கேதார்நாத் வந்து மேலும் தன்னுடைய சாஸ்திர விசாரணம், இன்னொரு பக்கம் பௌதிக கல்வி. 18 வயசு இருக்கும் போது ஆங்கிலத்துல பெரும் புலமை உள்ளவரா இருந்தார். சின்ன வயசுலயே பிரிட்டிஷ் ஸ்கூல்ல படிச்சு இங்கிலீஷ்ல வெரி எக்ஸ்பர்ட். அவர் அப்பவே நிறைய புஸ்தகம் ஆங்கிலத்துல நிறைய கவிதைகள் புத்தகங்கள் எழுதி பல பரிசுகள் பெற்று பல பாராட்டுகளை பெற்றார். அப்பதான் அவர் சச்சிதானந்தா அப்படிங்கிற பட்டம் அவருக்கு. பல்வேறு துறைகள்ல வந்து ஸ்தாபனம் செய்தார் தன்னுடைய திறமை. ஆங்கிலத்துல வங்காள மொழியில கவிதைகள் எழுதுவது, பாட்டு பாடல்கள் எழுதுவது, சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் அருள்வது, இந்த மாதிரி பெரும் பண்டிதர். பத்திரிகை எல்லாம் நடத்தி அப்பவே வந்து புகழ்பெற்ற ஒரு மாணவனா திகழ்ந்தார் அந்த இளமை பருவத்திலேயே. ஒரு பக்கம் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கம் பௌதீகத்துல பெரும் சங்கடமான ஒரு சூழ்நிலை, நிறைய மரணங்கள் இழப்புகள். கொஞ்ச நாள் அவங்க அம்மாவை இறந்து போனாங்க, அப்புறம் அவங்க தாத்தா ஒரு சமயம் இறந்து போனார். அந்த தாத்தா உடலை விடும்போது கேதார்நாத் கூப்பிடுறார், நான் உன்னை பார்க்கணும், கேதார்நாத்தை பார்க்கணும், வேற யாரும் ஒரு பார்க்க விரும்பல, இவரை கூப்பிடுறாரு. கேதார்நாத் பக்கத்துல வந்த உடனே அவர் சொல்றாரு, நீ வந்து பெரும் பக்தனா வருவேன், இந்த வைஷ்ணவத்தை வந்து நீ பாரத முழுவதும் ஸ்தாபனம் பண்ணுவே, உன்னை எல்லாரும் போற்றி புகழ்வாங்க, உலகமே உன்னை போற்றி புகழ்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உடலை விட்டார். இதை சொல்றதுக்காக அவர் உயிரை வச்சிருந்த மாதிரி. கேதார்நாத் வந்து வேற கிராமத்துல இருக்காரு, அவங்க தாத்தா வேற கிராமத்துல இருந்தாரு. கடைசியில சொல்றாரு, என்ன கேதார்நாத் நான் பார்க்கணும், ராமநாமம் சொல்லி கொடுத்த தாத்தா அவர் சொல்றாரு, நான் கேதார்நாத்தை பார்க்கணும். ஓடி வராரு தன் தாத்தாவை பார்க்க. தாத்தா உடலை விடும்போது சொல்றாரு, நீ ஒரு பெரும் பக்தனா வருவே, உலகமே உன்னை புகழ் பாடும் அப்படி சொல்லிட்டு அவருடைய அந்த தலை உச்சியிருந்து ஒரு ஆன்மா பிரிந்து போகுது. அதை எழுதுறாரு அவருடைய சுயசரிதையில, பக்தி வினோத் தாகூர் சுயசரிதை எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதையில சொல்றாரு, என் தாத்தா வந்து இந்த மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, அவருடைய ஆன்மா அந்த உடல் இருந்து பிரியறதை நான் பார்த்தேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், பல்வேறு துன்பங்கள் இன்னல்கள், வாழ்க்கையில வந்து நிறைய மரணங்களை சந்திச்சேன், அந்த மரணம்லாம் ஏன் நிகழ்ந்து அதுக்கான தேடுதல் என்ன, நான் தேட ஆரம்பிச்சேன், அதனால பல்வேறு மார்க்கங்களோட கிரந்தங்களை நான் வாசிக்க தொடங்கினேன், இப்படி எல்லாம் அவருடைய அனுபவங்கள் எழுதுறாரு. முதல்ல ஆரம்ப காலத்துல ஒரு 2nd கிளாஸ் ஸ்கூல் டீச்சரா போய் வேலைக்கு சேர்ந்தார். அப்ப வெறும் 15 ரூபா தான் சம்பளம். இன்னைக்கெல்லாம் அந்த 15 ரூபாய் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு 15 ரூபா வச்சு ஒரு குடும்பமே நான் தாட்டிடலாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா வருமானத்தை வச்சு ஒரு குடும்பமே தாட்டிட்டார். எவ்வளவு குழந்தைங்க, 14 குழந்தைங்க, மனைவி ஒரு மனைவி, முதல் மனைவி இறந்தாங்க, அப்புறம் 2nd மனைவி, 14 குழந்தைங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு 6th கிளாஸ் மாஸ்டர் ஆனாரு, அப்போ வந்து 20 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் ஆனாரு, 40 ரூபா சம்பளம். இப்படி படிப்படியா படிப்படியா ஒரு பக்கம் பௌதிகத்துல உத்தியோகம், ஏன்னா ஒரு இவர் ஒரு இல்லற வாழ்க்கையிலோட கிரகஸ்த பக்தர். இவர் ஒரு துறவியோ சன்னியாசியோ இல்லை, யாசகம் பெற்று வாழ்வது. அவருக்கு குடும்பம் இருந்தது, குழந்தைகள் மனைவி இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. அப்போ ஒரு இல்லற வாழ்க்கையில் பக்தன் எப்படி பேலன்ஸ்டா லைஃபை கொண்டு போகணும்,
ஒரு கிருஷ்ண பக்தன் இல்லற வாக்கில் இருந்து கொண்டு எப்படி தன் குடும்பத்தையும் பராமரித்து கொண்டு பக்தி மார்க்கத்தையும் பயிற்சி பண்றதுன்னு ஒரு உதாரணமாக வாழ்ந்த ஒரு ஆச்சாரியன். உதாரணமா வாழ்ந்துக்கு அவருடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு பாடம் கற்பித்து கொடுக்குது. எல்லா பக்தர்களுக்கும் அவங்க துறவிகளோ அல்லது பிரம்மச்சாரிகளோ அல்லது இல்லற எந்த ஆசிரமத்தில் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பக்தி வினோதாக்குடைய வாழ்க்கை பெரும் பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கும். எப்படி வந்து ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டு விதமான பொறுப்பு, ஒன்று பௌதிக பொறுப்பு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறது, இனி ஒன்று தன்னுடைய சாதனை தன் வாழ்க்கையுடைய பக்தி. ரெண்டு மணி நேரம் தான் தூக்கமே, என்றைக்குமே வந்து உயர்ந்த பக்தருடைய வாழ்க்கையில் தூக்கமே இருக்காது. கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கையாகட்டும், பிரபுபாதுடைய வாழ்க்கை, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் வந்து தூங்கி நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப நேரம் தூங்குனாங்கன்னு கேள்விப்படவே முடியாது, பார்க்க எங்கேயுமே படிக்க முடியாது. சிலப்போ ரெண்டு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம், சிலப்போ சில நாள் அதுவும் இருக்காது. பக்தி வினோத் தாக்கூரா வந்து படிப்படியாக பரீட்சையெல்லாம் எழுதி மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஒரிசாவில் முதல்ல வங்காளத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார், கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் ஆனார். அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ மூணு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா பெரிய பதவி கொடுத்துட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அவருக்கு. அப்போ அரசாங்கத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுடைய உத்தியோகத்தையும், அந்த உத்தியோகத்தையும் சரியாக பண்ணணும், ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், குடும்பத்தையும் சரியாக பார்த்துக்கணும். இதுக்கடையில் கிருஷ்ண பக்தி இந்த சைத்தன்யமாடி போதனைகளை உண்மை என ஸ்தாபனம் செய்து கௌடி வைஷ்ணவத்துடைய நிலையை வந்து உயர்த்தி காமிக்கணும். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கேவலமான சம்பிரதாயம் அல்ல, இது மிக உத்தமமான சம்பிரதாயம். இது பெரும் பணி ஆச்சாரியன். இந்த மூன்றையுமே செய்தாகணும். அவர் தன் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு கோர்ட்ல போய் வேலையும் பார்க்கணும், அங்கேயே தன்னுடைய தொழிலை வந்து சரியா பண்ணணும், இந்த பக்கம் குடும்பத்தையும் சரியா பராமரிக்கணும், இந்த பக்கம் வந்து தன் பக்தியும் சரிவர பண்ணணும். நம்மள இருந்தா முதல்ல பக்தியை விட்டுருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பக்தியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல என் உத்தியோகம் நல்லா வரட்டும், அப்புறம் என் குடும்பம் நல்லாகட்டும், அப்புறம் ஒரு நாள் டைம் இருந்தால் வேணா பக்தி பண்ணிக்கலாம். நமக்கு எது முக்கியம்னு வரும்போது உங்களுக்கு வந்து வேலை உத்தியோகம் முக்கியமா, குடும்பம் முக்கியமா, பக்தி முக்கியமானு வரும்போது நம்ம எதை சூஸ் பண்ணுவோம். இங்கே நிறைய பக்தர்கள் இருக்கீங்க, சாட் பாக்ஸில் போடுங்க, நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து நல்ல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டாங்க, நல்ல காரு, எல்லா குவார்ட்டர்ஸ்குள்ளே கொடுத்துட்டாங்க, பெரிய பங்களா கொடுத்துட்டாங்க, குவார்ட்டர்ஸ் கார் எல்லாம் கொடுத்து, உங்களுக்கு நிறைய சர்வெண்ட் எல்லாம் கொடுத்து, உங்களை நல்ல ராஜா மாதிரி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. காயத்ரி மாதாஜி பரவாயில்ல, பெரும் பக்தராக இருக்காங்க, பக்தின்னு போட்டாங்க. என்னையெல்லாம் கூப்பிட்டு நான் ஓடி போயிருப்பேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல போயிருப்பேன் நேரம். நீங்கள்லாம் பரவாயில்ல, பெரும் பக்தர்களாக இருக்கீங்க. மதன மோகன மாதாஜி பக்தின்னு போட்டிருக்காங்க, பரவாயில்லையே. சத்சங்கத்தில் நிறைய பக்தர்களாக வந்திருக்கீங்க, உங்கள் சங்கம் கிடைச்சா நானும் பக்தன் ஆகிடும் போல இருக்கே. ஹரே கிருஷ்ணா. பாருங்க, ஈக்குவல் பக்தி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மை போல உள்ளவங்க இப்போ நம்ம வந்து பிரபுபாத இயக்கத்தில் வந்தனால இப்படி சொல்கிறோம். உண்மையை யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எல்லாம் பிரபுபாத இயக்கத்துக்கே வரல, என்ன செய்வீங்க நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பிரபுபாத இயக்கத்தில் வந்ததுனால, பிரபுபாத புஸ்தகம் படித்ததுனால பக்தி தான் உயர்ந்தது தெரிஞ்சிட்டோம். இதே நான் பிரபுபாத இயக்கத்தில் வரல, என்னை கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறேன்னு என்ன சொல்லுவோம், ஐயா சாமின்னு கும்பிடு போட்டு அவன் பின்னாடி போயிடுவோம் இல்லையா. ஆனால் பக்தி வினோத் தாக்கூரா காலத்தில் இந்த மூணுமே அவருக்கு பண்ண வேண்டியிருந்தது. அவருக்கு அரசு உத்தியோகத்தையும் பார்க்கணும், அதுலேயும் நல்ல பேரை சம்பாதிக்கணும். இவர் வந்து ஏமாத்துக்காரு, இப்போ உள்ள அரசியல் அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களாம் அந்த டைமுக்கு வருவாங்க, பைசா கொடுத்தா தான் கையெழுத்து போடுவாங்க. கோர்ட்டில் கேஸுன்னு வந்தால் அது வாய்தா வாய்தா போய் வருஷம் அந்த கேஸ் நடத்தினவன் செத்து போயிடுவான், அவன் செத்து போன இடத்துல புல்லு முடிச்சு அந்த கேஸ் அப்படியே இருக்கும் இன்னும். ஆனால் பக்தி வினோத் தாக்கூர் காலத்தில் ஒரே நாளில் 30-40 கேஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவார். அன்னைக்கு போனால் நோ, அன்னைக்கு போனால் அன்றைக்கே அந்த கேஸ், என்ன கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருதோ அது 30-40 கேஸாக இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதில் பர்ஃபெக்ஷன், அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவர், ஷார்ப் இன்டெலிஜென்ட், அவ்வளோ பர்ஃபெக்ஷன். பிரிட்டிஷ்காரங்களே வேந்து போனவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்து, பிரிட்டிஷ்காரங்க பக்தி அண்ட் ஃபேமிலி. ஓகே, இன்னும் பதில் வந்துட்டே இருக்கு. ரைட். அப்போது பிரிட்டிஷ்காரங்களே தகச்சு போனாங்க, இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா, இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு, அண்ணனுக்கு வர கேஸ் அண்ணனுக்கு ஒரு ஒரு பணம் ஏதாவது வாங்கிட்டு வர யார்ட்டியாவது அப்படின்னு இவரை பரிச்சை பண்ணுறதுக்கு ஆள் அமிச்சாங்க. இவங்க வீட்டுக்கு போங்க, இவருடைய நடவடிக்கையில் என்னன்னு பாருங்க. ஏன்னா அண்ணனுக்கு கேஸை அண்ணனுக்கே முடிச்சிடுறாரு, அண்ணனுக்கு கோர்ட்டுக்கு வர கேஸ அண்ணனுக்கே எழுதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சைன் பண்ணிடுறாரு. 40-50 கேஸ் சர்வசாதாரண தீர்ப்பு, இன்னைக்கெல்லாம் வந்து கோர்ட்டில் 4 கேஸ் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி காலம், 40-50 கேஸ் அப்பயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து போயிட்டே இருக்காரு. அப்போ என்னாச்சு, அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர் உண்மையாலுமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரா இல்லை எங்கேயாவது பைசா ஈசா வாங்கிட்டாரா, சைட்டில் ஏதாவது வாங்கிட்டாரு.
அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. இவர் என்ன பண்றாரு போய் இவருடைய டே டு டே ஆக்டிவிட்டி, இவருடைய நடவடிக்கை என்னன்னு பாருங்க. அப்ப ரெண்டு பேர் வந்து இவங்க வீட்டு பக்கத்துல தங்கிட்டு இவர் என்ன பண்றான்னு பாக்குறாங்க. பார்த்தா இவர் தூங்குறதே இல்லை, எப்ப பாரு ஒரு வீட்டுல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நைட் ஆனா புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்காரு, நிறைய புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருக்காரு. சாயந்தரம் ஆனா புஸ்தகம் வாசிக்கிட்டே இருக்காரு. காலையில வந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பூஜை பண்றாரு, அப்புறம் கோர்ட்டுக்கு போறாரு, அப்புறம் கெஸ்ட் வராங்க விருந்தினர்களை சந்திக்கிறாரு, அப்புறம் புத்தக விநியோகம் பண்றாரு, அப்புறம் பிரச்சாரம் பண்றாரு. அவரு அவருடைய செயலை கண்டு பிரமிச்சு போனாங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு பண்ண முடியுமா? 22 மணி நேரம் ஆக்டிவா இருக்காரு. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் தூக்கம். அது ஒரே இல்ல, 6.5 மணி நேரம் தூக்கம். 6 மணி நேரம் தூங்குவாரு, எழுந்துச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு புஸ்தகம் எழுதுவாரு, திரும்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு, ஹாஃப் அன் அவர் கழிச்சு எழுந்திரிச்சு பிரச்சாரத்துக்கு போவார். அப்புறம் கெஸ்ட் யாரோ வரும், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் பார்க்கணும், ஃபேமிலியில் வரணும், குழந்தைகளை பார்க்கணும். அமேசிங், அற்புதம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியம் அவங்க போய் சொன்னாங்க, அந்த நபர் ஒரு சாதாரண நபர் இல்லை, ஒரு தெய்வீகமான புருஷர்னு. அவரை மாதிரி யாருமே வாழ முடியாது. நாங்கள் கண் கூட பார்த்தோம். 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. 22 நேரம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செயல்படுறாரு. அவர் நம்ம அரசாங்கத்துக்கு அடுத்த பெரும் வரப்பிரசாதனாங்க. அப்போ அவர் மேல வலுவாத நம்பிக்கை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அவருக்கு என்ன பதவி வேணாலும் கொடுக்கலாம், ரொம்ப விசுவாசமான ஒரு ஊழியராக இருக்காருன்னு சொல்லி அவரை ஒரிசால கோர்ட்டோட மேஜிஸ்ட்ரேட் ஆக்கிட்டாங்க. அந்த பதவி அவ்வளவு சாதாரணமா யாருக்கும் தரமாட்டாங்க, அவங்க பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் தருவாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கு அப்புறம் முதல் இந்தியருக்கு கொடுத்தது அந்த போஸ்ட், பிரிட்டிஷோடைய சீனியர் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட் அது ஒரிசால. அதை கொடுத்தாங்க, அப்பவே கொடுத்து. இத்தனைக்கு அவர் வங்காளத்தில் இருந்தபோது அவருடைய வீடு கிருஷ்ண நகர்ல இருக்கும். அந்த ட்ரெயின் அவர் வீட்டுக்கு ஒரு தனி ட்ராக்கே போட்டு கொடுத்தாங்க, அவருடைய அந்த வில்லேஜுக்கு ஒரு தனி ட்ராக்கே போட்டாங்க. அது போல விசுவாசம், பிரிட்டிஷ்காரங்களே வந்து இவரை குளோரிஃபை பண்ற அளவுக்கு அவருடைய நடத்தை, அவருடைய பேச்சு, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனா இருக்கு. அஸ் வைஷ்ணவன எக்ஸ்பர்ட், ஒரு வைஷ்ணவன எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றவர், எல்லாத்திலையும் தேர்ச்சி பெற்றவர், எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பெரும் எக்ஸ்பர்ட்டா இருந்தார் ஆச்சாரிய. மீன்ஸ் இஸ் எக்ஸ்பர்ட் டீச்சர். ஸோ பக்தி வினோத் தாக்கூரா கவர்மெண்ட்டே வந்து தேக்க வச்சார். அரசாங்கத்துக்கு ஒரு மேல வலுவாத நம்பிக்கை, எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்தாங்க அவர் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு, கேஸ் அட்டன் பண்றதுக்கு. அந்த சமயத்துல தான் ஜெகநாத பூரி கோயில்ல வந்து நிறைய ஊழல்கள்லாம் நடந்தது, நிறைய பண கையாடல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. இதை பாக்கிறதுக்கு சரியான ஆள் அவர் தான். அவர் வந்து ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, பகவான் மேல பக்தி பண்றாங்க, நல்ல பாகவத கதையெல்லாம் சொல்றாங்க. அவர் பாகவத கதை பேச கேட்க பிரிட்டிஷ்காரங்க அந்த ஆபீசஸ் எல்லாம் வந்து உட்காந்து கேட்பாங்க. அவ்வளவு அழகா ஆங்கிலத்துல புலமையா பேசுவாரு, வங்காளத்துல பேசுவாரு, ஒரியால பேசுவாரு, வெரி எக்ஸ்பர்ட் ஸ்காலர். அப்ப அவர் பேச அவர் பேச்சு கேட்கறதுக்கு பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வர வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்புறம் அழகா பேசுவார், அதெல்லாம் அழகா புஸ்தகமாகவும் எழுதினார். புஸ்தகமா எழுதி அந்த புஸ்தகங்களை வந்து சைத்தன்யமா அப்படி போதனைகள் சொல்லிட்டு லண்டன் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த புஸ்தகம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பெரும் பக்தர் பக்தி வினோத் தாக்கூர். அப்ப என்ன பண்ணாங்க, ஜெகநாதர் கோயில நிர்வாகக்குரிய பொறுப்பும் அவர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி கோயில நிறைய முறைகேடுகள் வரதா எங்களுக்கு கேள்விப்பட்டோம், கோயில வந்து பணம் கையாளுறாங்க, இப்ப நாங்க உள்ள வந்தா எங்களை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, நீங்க தான் அதுக்கு சரியான ஆள், நீங்க கோயிலுடைய பொறுப்பாளரா இருந்து அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்னு. அப்ப அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்டாவும் இருக்காரு, கோயிலுடைய தலைமை நிர்வாகியா அந்த கோயிலுடைய ஆபீசராக அங்க அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணணும், பக்தியும் டெவலப் பண்ணணும். ஏற்பட்ட ஒரு ஹைலி ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன், எல்லாத்துலேயும் அவருக்கு பொறுப்பு இருக்கு. அப்போ ஜெகநாத கோயிலில் எங்கெங்க ஊழல் நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, கடைசியில் பார்த்தா ராஜாவே கையாடல் பண்ணுறாங்க. அந்த கஜபதி வம்சத்தில் ஒரு ராஜாவே என்ன பண்ணிட்டாரு, நிறைய பணத்தை கையாடல் பண்ணார். இதை வந்து காமிச்சு கொடுத்தாரு பக்தர்களுக்கெல்லாம், இந்த ராஜா வந்து சரியில்லை, இவர் தான் ஜெகநாதுக்கு வரக்கூடிய காணிக்கையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு ஏமாத்துறாரு இப்படின்னு எல்லாரும் காமிச்சு கொடுத்தோடனே ராஜாவுக்கு பொறாம வந்துச்சு. பக்தி வினோர் பக்தி வினோத் தாக்கர் இவர் உயிரோடு இருந்தா நம்மளை வந்து சிறையில போட்டுடுவாங்க, அரைச்சி ஜெயில போட்டுடுவாங்க, இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மந்திரவாதிகள் தந்திரிகளை வச்சு யாகம் பண்ற, 30 நாள் யாகம் பண்ற பக்தி வினோத் தாக்கர கொல்லணும்னு. பக்தி வினோத் தாக்கர சதா பாகவதம் படிச்சு பகவான் நாமத்தை வச்சிருக்கிற ஆச்சாரி, அவர்கிட்ட எந்த சக்தியும் விடுபடாது. ஆனா இந்த இவன் என்ன நினைச்சிட்டோம், ராஜா நான் யாகம் பண்ணி பூஜை செய்து அதுல ஒரு தேவதையை வர வச்சு நான் இவரை கொண்டுடுவேன் அப்படின்னு 30 நாள் யாகம் பண்ணான். 31வது நாள் இந்த ராஜாவுடைய பையன் வாந்தி எடுத்து செத்து போனான். பக்தி வினோத் தாக்கூர் குற்றம் விளைவிக்க நினைச்சதுனால ராஜாவுடைய மகன் இறந்து போனான். இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல பக்தி வினோத் தாக்கூரை கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணான். எந்த ஒரு பக்தர் உண்மையாக பிரச்சாரம் செய்யறாரோ அவருக்கு நிறைய எதிரிகள் உருவாயிருவாங்க. பிரபுபார் கூட சொல்லியிருக்காரு, உண்மையாக பிரச்சாரம் பண்ணுடைய பக்தர்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாவாங்க, அவரை கொல்லணும், பிரபுபாரை கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாங்க,
பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, பக்தி வினோத் தாகூர் கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ சிறையில் அடைஞ்சாங்க, ஹரிதாஸ் தாகூர் 22 மார்க்கெட் பிளேஸ்ல சவுக்கால அடிச்சாங்க, முகமது நபியை கொல்ல பார்த்திருக்காங்க. எல்லாமே நடக்கும். யாரெல்லாம் இறை தூதர்களா வந்து இறைவனுடைய உண்மையான மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் அசுரர்களால பொறுத்துக்க முடியாது. அசுரர்கள், பேரளவான பிராமணர்கள், பேரளவான ஜாதி கோஸ்வாமிகள், நடிக்கிற ஜக்ஸ், இந்த மாதிரி போலி சம்பிரதாயம், போலி சம்பிரதாயத்தில் உள்ளவங்களும் தாங்க முடியாது. அப்ப இவர் இவர் இருந்தா நம்ம தப்பு பண்ண முடியாது, அப்ப இவரை கொண்டுடணும். அப்பதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு போலி அவதாரம் பிஷகிஷானான்னு நீங்க நிறைய தடவை பக்தர்கள் இந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை அது. அந்த கதை மட்டும் அல்ல, இது உண்மையா நடந்தது. இந்த லீலை மூலமா பக்தி வினோதாக்குடைய வைராக்கியம் உறுதி, அவருடைய வைராக்கியம் உறுதியை பார்க்கலாம். நீங்க இந்த கதையை நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. பிஷகிஷானான்னு ஒரு மந்திரவாதி, அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து விஷ்ணு மாதிரி வேஷம் போட்டுட்டான். பிஷகிஷானா வந்து விஷ்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அவன் கூட பிரம்மா மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு வச்சுட்டான், இது ஒருத்தர் சிவன் மாதிரி வேஷம் போட்டு வச்சுட்டான். சிவன் மாதிரி வேஷம் போட்டு ஒரு நபரு, பிரம்மா மாதிரி வேஷம் போட்டு ஒரு நபரு, இவன் விஷ்ணு மாதிரி வேஷம், நான் தான் விஷ்ணுடைய அவதாரம், கலியுகத்தில் நான் அவதாரம் பண்ணிருக்கேன், நான் தான் உண்மையான அவதாரம், இந்த பிரிட்டிஷ்காரங்களை நான் தான் அந்த நாட்டை விட்டு விரட்ட போறேன், அப்படி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்றான். சோ பிஷகிஷேனாவுடைய மந்திர வித்தை மாயாஜால வித்தையெல்லாம் மயங்கி போய் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவனுக்கு, நல்ல மாந்திரிகோ தாந்திரிகள்லாம் படி நிறைய பேரை வந்து தான் வசப்படுத்திட்டு பெரிய ஆசிரமம் சொத்து கலியுகத்தில் ஒன்றும் பஞ்சம் கிடையாது, எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி போலி அவதாரம், அப்ப இவன் மேல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகம், இவன் வந்து ஏமாத்துறான் ஜனங்களை. ஆனா அவன் கிட்ட போக பயமா இருக்கு, ஏன்னா ஒரு பெரிய தாந்திரி, பெரிய மந்திரவாதி, அவன் ஏதாவது பண்ணிடுவானுன்னு பயந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன படிச்சு அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு பயந்து, அவனு தெரியுது, அவனுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது, இவன் ஏமாத்துக்காரன், இவன் போலி அவதாரம், பிஷகிஷேனா வந்து கடவுளுடைய அவதாரம் இல்ல, இவன் ஏமாத்துறான் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனா அவன் கிட்ட போக பயந்துக்கிறாங்க, ஏன்னா இவன் மாந்திரிகம் பண்ணி நம்மளை ஏதாவது செஞ்சிருவானுன்னு அரசாங்கம் பயந்துகிட்டு அவன் கிட்ட போகல. அப்ப இந்த கேஷையும் பக்தி வினோத் தாகர் கொடுத்தாங்க. பக்தி வினோத் தாகர் சொல்லி நீங்க இதை பாருங்க, இவன் ஏதோ கடவுளுடைய அவதாரம் சொல்லிட்டு இருக்கான், நீங்க போய் இந்த கேஸை வந்து நீங்க எடுத்து நடத்துங்க, இவனை வந்து நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அப்ப பக்தி வினோத் தாகர் வரார், எங்க பிஷகிஷானோட ஆசிரமத்துக்கு வரார். வந்து பார்த்தா பக்தி வினோத் தாகர் பிரமிச்சு போனார். விஷ்ணு போல தோற்றத்துல விஷ்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெண்டு கை கூட சங்கு சக்கரம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கு. அதையும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோவர்ஸ். நம்ம ஊர்ல சாமி பகவான நம்புறாங்களோ இல்லையோ, போலி சாமியார நம்புறவங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஓ அந்த சாமி அது பண்ணாரு இது பண்ணாரு, அவர் போன ஆசீர்வாதம் பண்ணுவாரு, சீவகட்டையில் அடிச்ச கூட அடி வாங்கிக்குவாங்க. நம்ம கிட்ட ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சாமியார் என்ன பண்ணாரு, வரவன் எல்லாம் சீவகட்டையில அடிக்கிறாரு. அந்த சாமியார்கிட்ட போய் சீவகட்டையில அடி வாங்கினா எனக்கு வந்து செல்வம் கிடைச்சிரு, பேர் கிடைச்சிரு, புகழ் கிடைச்சிரு நம்புறாங்களே தவிர எனக்கு பகவான் மேல அன்பு கிடைக்கணும்னு போகல. அவர் என்ன போதிக்கிறாரு, அவர் எந்த சம்பிரதாயம், அவருடைய ஆச்சாரியன் யாரு, எந்த ஒரு அறியாமை, எந்த ஒரு ஞானம் இல்லாம போலியான மதவாதிகள் பின்னாடி போய் ஏமாந்து கடைசியில ரொம்ப இருள் நிறைந்த வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையே வந்து துன்பகரமா முடி. அப்ப இது போல ஜனங்களை காப்பாற்றணும், அறியாமையில் உள்ள ஜனங்களை விடுவிக்கணும், இந்த மாதிரி போலி அவதாரங்களை தண்டிக்கணும், அதுதான் பக்தி வினோத் தாக்கருடைய நோரே நோக்கம். இந்த போலிகள் ஏமாத்துக்காரர்களை வந்து சிறையில் அடைக்கணும். ஸோ பக்தி வினோத் தாக்கூர் போறாரு, இவர் சொல்றாரு, ஐய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ தாக்கூர் பக்தி வினோத், நீ கும்பர்றிய ஜெகநாதர், அது நான் தான், நான் தான் அந்த ஜெகநாதர், இந்த கோயில்ல ஜெகநாதர் இல்ல, நான் தான் ஜெகநாதர், இதோ பாருங்க பிரம்மா சேவனம் பண்றாரு, சிவன் சேவனம் பண்றாரு, நீயும் என்ன சேவனம் பண்ணு, அந்த ஜெகநாதர்கிட்ட போகாத, அங்க மரம் அங்க ஒண்ணும் கிடையாது, எங்கிட்ட வா நீ பாரு, நீ வேணா எழுதி வச்சுக்கோ, நான் தான் பிரிட்டிஷ்காரங்களை நாட்டை விட்டு வரட்ட போறேன். பக்தி வினோத் தாக்கூர் கோவம் வந்தது, அயோக்கியனே நீ பகவானுடைய அவதாரம், அவனை பிடிச்சு இழுத்து வந்து ஜெயில சீப்ல ஏத்திட்டார், சீப்ல ஏத்தி கொண்டு அவன் ஜெயில போட்டார், ஆயிரக்கணக்கான பேர் அகேன்ஸ்ட், பயங்கரமா சத்தம் அவரை விடுதலை பண்ணுங்க, சாமியை விடுதலை, பகவான விடுதலை கத்துறான் ஊர்ல, ஆயிரக்கணக்கான பேர் கத்துறாங்க சாமியாரை கைது பண்ண உடனே, பிஷகிஷானாவ கைது பண்ணு, பகவானை விடுதலை செய், பகவானை விடுதலை செய், பக்தி வினோத் தாக்கிறதே இவன் ஏமாத்துக்காரு, அவனை போட்டு ஜெயில போட்டார். உன்னை ஜெயில போட்ட உடனே இந்த மந்திரவாதி என்ன பண்ணா, பக்தி வினோத் தாக்கூர் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி ஜெயில உட்காந்து தாந்திரியம் மந்திரம் பண்ணான். பக்தி வினோத் தாக்கூருடைய பொண்ணுக்கு வந்து விஷ ஜுரம் வந்து அப்படியே படுத்த படுக்கையிட்டான், மரண படுக்கையில் இருக்கா. பக்தி வினோத் தாக்கூர் ஒரு ஹிருதயத்துல பயங்கரமான வலி, நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பயங்கரமான வலி. அவங்க மனைவி வந்து அழறாங்க, பிரபு அவனை விட்டுடுங்க, நம்ம குடும்பத்தையும் அழிச்சிருவான் போல இருக்கு, அவனை ஜெயில இருந்து விட்டுடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்தான், நீங்க அவனை பிடிச்ச ஜெயில போட்டீங்களா, அங்க பாருங்க ஏதோ தாந்திரம் மாந்திரிகம் பண்றான், நம்ம பொண்ணு இறந்துருவா போல இருக்கே, அவ விஷ ஜுரம் வந்து படுத்திருக்கா, நீங்க வேற நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்து, அவரு நெஞ்சு வலி தாங்க முடியாம படுத்திருக்காரு.
அப்ப அழறாங்க மனைவி வந்து விட்டுடுங்க அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க வேண்டாம் அவனோட வம்பு நமக்கு வேண்டாம் அவன் எப்படியோ போகட்டும் பக்தி வினோத் தாகூர் சொல்ல நம்ம குடும்பமே அழிஞ்சு அழிச்சு அவனை விட மாட்டேன் என் குடும்பமே இறந்து போனாலும் சரி நான் இறந்தாலும் சரி அவனை வெளியே விட மாட்டேன்னு பிடிச்சி அடைச்சு ஜெயில போட்டு வச்சிட்டார் போட்டு வச்சு இவனுக்கு எங்க இந்த சக்தி எல்லாம் வருது என்ன பண்றேன் அவன் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கடைசியில பார்த்த அவனோட ஜடா முடியில ஒரு சக்தி வச்சுட்டு இருக்கான் அந்த ஜடா முடிய வெட்டி விடணும் யாரு கிட்ட போ பயந்துக்கிறா யாரு கிட்ட போக மாட்டேங்கிறான் பக்தி வினோத் தாகூர் என்ன பண்ற கத்திரிக்கோள் எடுத்து தலை ஜடா முடியில வெட்டி விட்டார் கொஞ்ச நாள் அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து பரிதாபமா செத்து போனான் அந்த பிசிக்ஷனா அந்த போலி அவதாரத்துக்கு உலகத்துக்கு காமிச்ச உண்மையான அவதாரம் இல்ல சில தாந்திரிகள்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மாய மந்திர வித்தையெல்லாம் காமிச்சிருக்கான் அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தாரு அப்பதான் இந்த முட்டாள் ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பகவானை அணுகிறத விட போலிகள் பின்னாடி போயிட்டு இருக்கோம் பெரும் தவறு இன்னொரு கிராமத்துல தான் பிரம்மாவுடைய அவதாரம் ஒருத்தன் இன்னொரு கிராமத்துல நான் பலராமுடைய அவதாரம் இந்த மாதிரி அவருடைய காலத்து பக்தி வினோத் தாக்கருடைய டைம்ல இந்த மாதிரி எண்ணற்ற போலி அவதாரங்கள் நான் பிரம்மாவுடைய அவதாரம் ஓஹோஹோ நான் தான் உலகத்தை படைச்சேன் அப்படின்னு ஒருத்தன் இன்னொருத்தன் நானே பலராமன் அப்படின்னு ஏற்கலப்பை வச்சுட்டு அவன் ஊர்ல சுத்திட்டு இருந்தான் இவன் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டு பொட்டி பொட்டி தட்டினார் அவன் துண்டக்கான துணியக்கான ஒண்ணான் இந்த மாதிரி பக்தி வினோத் தாக்கர் வந்து ரொம்ப துணிச்சலாக உயிரையும் துச்சமா மன்னிச்சு இந்த மாதிரி போலி அவதாரங்கள் போலி சாமியார்கள் போலித்தனமா ஜனங்களை ஏமாத்துறவங்க இவங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில அடைச்சார் அப்பசம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்துல அப்பசம்பிரதாயம் போலித்தனமான சம்பிரதாயத்தில் உள்ளவங்க இவர் கண்டு நடுங்கினாங்க பக்தி வினோத் தாக்கர் அவ்வளோ ஒரு பயரப்ப அவ்வளோ ஒரு உற்சாகமா பிரச்சாரம் செய்தார் ஒரு பக்கம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து அந்த பணியும் சம்பனமா செய்தார் இன்னொரு பக்கம் புஸ்தகங்கள் எழுதி பத்திரிகை நடத்தி புஸ்தகங்களா விநியோகம் பண்ணி அப்படிலாம் பண்ணார் வங்காளத்துல கொஞ்ச நாள் வேலை பண்ணாரு ஒரிசால வேலை அவர் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சாரம் செஞ்சார் நிறைய பேர் அவர் சந்திக்க வருவாங்க சந்திக்க வரவட்டி எல்லாம் பேசுவாங்க சைத்தன்யம் அப்படி போதனைகள் எடுத்து சொல்லுவார் சைத்தன்ய சரித்தாமிரதம் சைத்தன்யம் அப்படி போதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் இந்த கலியுகத்துல சைத்தன்யம் அப்படி போதனைகளை பின்பற்றுதா உயர்ந்தது உன்னதமானது அப்ப அந்த சைத்தன்யம் அப்படி அவதார ஸ்தலம் மறைஞ்சு போயிடுச்சு ஏன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்யம் தோன்றினாரு கங்கை கரையில கங்கையில வெள்ளம் வந்து எல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு கங்கையில கங்கால வந்து வெள்ளம் வரும்போது வெள்ளம் கரை புரண்டு வரும் காட்டாற்று வெள்ளம் ஊரெல்லாம் அடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி வெள்ளம் அப்ப நவதீபத்துல காட்டாற்று வெள்ளம் வந்து ஊரெல்லாம் தண்ணியில மூழ்கிச்சு அப்ப சைத்தன்யம் அப்புறம் அவதாரம் பண்ண இடமே யாருக்கு தெரியல மறந்து போயிட்டாங்க எந்த இடத்துல சைத்தன்யம் அப்புறம் அவதாரம் பண்ணாரு அதுலயும் என்ன பண்ணிட்டாங்க நிறைய போலி சாமியார்கள் போலிய மடம் வச்சிருக்கிறவங்க எங்க மடத்து பார்த்தா சைத்தன்யம் அப்ப அவதாரம் பண்ண இங்க வாங்க தட்சிணை காசு சம்பாதிக்கணும் இதுதான் சைத்தன்யம் அப்படி அவதாரம் இதுதான் சைத்தன்ய மகாபுரு தோன்றிய அவதாரஸ்தலம்னு பொய்யான இடத்தை காமிச்சு பணம் வசூல் பண்றது அங்க ஆசிரமம் கட்டிட்டு பேர் சம்பாதிக்க புகழ் சித்த மாதிரி எல்லாம் போலித்தனமான நபர்கள் பக்தி வினோத் தாகூர் புரிஞ்சுக்கிட்டாரு இவன் எவனும் உண்மையானவன் கிடையாது இங்க யாரும் உண்மையானவங்க கிடையாது இவங்க சொல்ற இடம் உண்மையில உண்மையான இடத்தை நான் கண்டுபிடிக்கணும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தூய்மையான பக்தருக்கே தன்னை வெளிப்படுத்துவார் அப்ப அந்த சமயத்துல நம்முடைய ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர் ஜெகநாததாச பாபாஜி மகாராஜ் கிட்டத்தட்ட 125 வயசு அவர் நீங்க அந்த குரு பரம்பரை போட்டோல பாத்தீங்கன்னா அப்படியே வில்லு மாறி வளைஞ்சு உட்கார்ந்துருப்பார் ஒருத்தர் அந்த வில்லு வளைஞ்சு அப்படி கூணி குறுகி வில்லு மாறி வளைஞ்சிருப்பார் அவர் வேணா நடக்க முடியாது 125 வயசு பாத்துக்கோங்க நம்ம எல்லாம் 50 வயசு தாண்டாலே பெரிய விஷயம் புள்ள காலத்துல 125 வயசு ஜெகநாததாச பாபாஜி கண்ணை திறந்து பார்க்க முடியாது யாரையாவது பார்க்கணும்னா இமைகளை வந்து கையால் இப்படி திறக்கணும் யாரு வந்திருக்காங்க அப்படின்னு இமைகளை கையால் கொண்டு திறந்தாதான் பார்க்க முடியும் அவர் கையும் உயர்த்த முடியாது உடம்பெல்லாம் தளர்ந்து வயோதிகம் 125 வயசு அப்ப அவருக்கு ஒரு சீடர் இருந்தார் பீகாரிலால்னு ஒரு சீடர் அவர் தன் குருநாதர் வந்து கூடையில வச்சு தூக்கிட்டு போவார் அவர் குழந்தை மாதிரி அவர் அந்த குழந்தை மாதிரி எடுத்து அவர் கூடையில வச்சு தன் குருநாதரை தலையில தாங்கி எங்காவது வெளியில அழைச்சிட்டு போவார் எங்காவது தரிசனம் பண்ண போகணும் பிரசாதம் சாப்பிட போகணும் எங்க போனாலும் தன் குருவை தன் தலையில வச்சு கூடையில வச்சு எடுத்துட்டு போவார் அவர் ஒரு தூய்மையான ஆச்சாரியர் பக்தி வினோத் தாகூர் அவர் தன்னுடைய ஆச்சாரியனை ஏற்றுக்கொண்டார் அவர்கிட்ட தீட்சை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் அவர் சந்திக்க வந்தார் குருதேவா இந்த மாதிரி சைதன்ய மகாபிரபு அவதாரஸ்தல பண்ணு எனக்கு தெரியல கண்டுபிடிக்க முடியல நிறைய பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏமாத்துறாங்க நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நீங்க வர்றீங்களா என் கூட அவருக்கு கண்ணை திறந்தாலும் பார்க்க முடியாது அப்ப ஆத்மீக விஷயங்கள் ஜடக்கண்களால பார்ப்பதல்ல ஆத்மீக விஷயங்கள் பிரேம கண்ணால் பார்க்கக்கூடியது பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜடக்கண்களால் காண முடியாது பௌதிக புலன்களை கொண்டு உணர முடியாது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக கண்ணால் தான் பார்க்க முடியும் அப்ப என்ன பண்ணாரு இந்த ஜெகநாததாஸ் பாபாஜியோட போட்டோ அமைச்சிருக்காங்க பாருங்க ரசமயா பிரபு அப்படியே வளைந்து போய் அம்பு அந்த வில்லு மாதிரி உட்கார்ந்துருக்கார் உடம்பு கை காலெல்லாம் வந்து தளர்ந்து போயிடுச்சு கண்ணு கூட இமையை கை கொண்டு திறந்துதான் பார்க்கணும் ஜெகநாததாஸ் பாபாஜி மாதிரி 125 வயசு வாழ்ந்தார் வைஷ்ணவ கௌர ஆவிர்பாவ
கௌர ஆவிர்பாவ பூமேஸ்தம் நிர்தேச சஜ்ஜன பிரியக வைஷ்ணவ சார்வபூமசி ஜெகநாதாய தே நமஹ. கௌர ஆவிர்பாவம் சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்த இடத்தை காமிச்சு கொடுத்தாரு. என்ன சுவாமி விளையாடுறீங்க, அவருக்கு கண்ணு தெரியாதுங்கிறீங்க, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சுங்கிறீங்க, இமைகளை கைகளை கொண்டு திறந்தாதான் பார்க்க முடியும், அப்படி எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு? அவரை கூடையில வச்சு தூக்கிட்டு போறாங்க. பக்தி உணவு தாக்கூர கூடையே நாம ஜபிச்சுக்கிட்டே வராரு. கங்கை கரையினுடைய கங்கை கரைக்கு இந்த பக்கம் பக்தி உணவு தாக்கூர வீடு, கங்கை கரைக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த சைதன்ய மகாபிரபு அவதார இடம் வந்த உடனே எந்த நபரால் எழுந்து நடக்க முடியாதோ, எந்த நபரால் கண்ணை கொண்டு காண முடியாதோ அந்த நபர் கூடையிலிருந்து குதிச்சிட்டார். கூடையிலிருந்து குதிச்சு ஜெய சச்சிதானந்த கௌரஹரி, ஜெய சச்சிதானந்த கௌரஹரி, ஹரி போல் ஹரி போல், தலைகால் கூத்திட்டு வானத்துக்கு பூமிக்கு ஆடுறார். 125 வயசுல அப்ப பக்தி வினோத் தாகூர் புரிந்து கொண்டார், ஆச்சாரியனுக்கு பரமானந்தம் கொடுத்த இடம் இது, அப்ப இதுதான் மகாபிரபு தோன்றிய ஸ்தலம், ஆச்சாரியன் அதுவே உண்மை, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய ஸ்தலம் என்று தூய்மையான பக்தர்களுக்கு பகவான் காமிச்சு கொடுத்தார். அப்ப அந்த இடத்துல பக்தி வினோத் தாகூரா ஒரு வீடா போய் ஒரு ரூபா தட்சணை பெற்றுக்கொண்டு ஒரு அழகான ஒரு கோயில் கட்டினார். ஒரு வீடா ஏறி இறங்கி நீங்க ஒரு ரூபா தட்சணை கொடுங்க, இங்க சைத்தன்ய மகாபிரபு அவதார சத்துரு அழகான ஒரு கோயில் கட்ட போறோம், நீங்க எல்லாம் பகவான வந்து சேவிக்கலாம், நீங்க சேவனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராமம் நவதீபம் முழுதும் பிரயாணம் செய்து கொண்டு பணம் வசூல் செய்து கோயில் கட்டினார். ஒவ்வொரு கிராமத்திலும் சின்ன சின்ன மையங்கள், நாம காட்டான பக்தி மையங்களை நிறுவி அங்க பிரச்சாரம் செய்தார். நிறைய பக்தர்கள் உருவாக்கினார், நிறைய பக்தி சாஸ்திரங்கள் எழுதினார். அவருடைய பாடல்கள்லாம் வேதங்களுடைய சாரம். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய மகிமைகளை, எல்லையற்றது. இப்படி பெரும் பணி ஆற்றினார். அது மட்டுமல்ல, அவர் வாழ்நாளில் கிருஷ்ண பக்தியை வலுவாக ஸ்தாபனம் செய்து மட்டுமல்ல, வாழ்ந்து காமிச்சது மட்டுமல்ல, தன்னுடைய ஒரு மகனை பெரும் ஆச்சாரியனை உருவாக்கினர். அவர் தான் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அவரை முழுக்க முழுக்க கிருஷ்ண பக்தியை வளர்க்கிற, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒரு சன்னியாச மகனை உருவாக்கினர். தன் மகனை வந்து பயிற்சி கொடுத்து பிற்காலத்தில் தனக்கு அப்புறம் ஒரு பெரும் ஆச்சாரியனை வரணும், இந்த பாரதம் முழுவதும் ஒரு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தார். அவருடைய பிரார்த்தனையினால பிறந்த குழந்தைதான் விமல் பிரசாத் என்கிற பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். இந்த மாதிரி ஆச்சாருடைய மகிமைகளை படிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கு உற்சாகம், வைராகியம், பக்தியில நம்பிக்கை, சைத்தன்யமா அப்படி போதனைகள்ல நம்பிக்கை இதெல்லாம் இருக்கும். அன்றைக்கே பக்தி வினோத் தாக்கூரா கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கணித்து சொன்னார். அவர் வந்து முதல் புஸ்தகம் எழுதி சைத்தன்யமா அப்படி போதனைகள் புஸ்தகம் எழுதி வெளிநாட்டுக்கு அமிச்சாரு. அந்த புஸ்தகம் வெளிநாட்டுக்கு செல்லும் போது இந்த பூமியில சில பிரபுபாதர் தோன்றுகிறார். அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். எப்போ பக்தி வினோத்தாக்கூடிய புஸ்தகம் வெளிநாட்டுக்கு போச்சோ அப்ப இந்த பூமியில பிரபுபாத் தோன்றினார். அப்போ ஆச்சாரியின் முடிவு செய்து விட்டார், இதோ இனி ஒரு பக்தர் வந்து விட்டார், அவர் இந்த ஹரிநாமத்தை உலகெங்கெங்கும் பிரச்சாரம் செய்ய போகிறார். இந்த நவதீப தெருக்கல்ல சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்த இந்த இடத்துல அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள், ஐரோப்பியக்காரர்கள்லாம் கர்த்தால் மிருதகம் பாய்ச்சி கீர்த்தனம் பாடி போவாங்க அப்படின்னு கனவு கண்டு பாடினர். இது நடக்கும். அதே போல இங்க அற்புதமான இந்த கங்கை கரையில் ஒரு அற்புதமான கோயில் வரும். அது இந்த உலகத்தையே விடுவிக்கக்கூடிய ஒரு கிருஷ்ணர் மேல தூய்மையான பிரேமம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திராக இருக்கும் என்று பிரார்த்தனை செய்தார். அதெல்லாம் இப்ப நினைவாய் கொண்டு வருகிறது. அவருடைய ஆச்சாரியனுடைய பிரார்த்தனை, அவருடைய பிரடிக்ஷன், அவர் கூறியது அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்தாரு, பாரதம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாரு. பக்தி வினோத் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வினோதாகுடைய போதனைகளை உலகங்கு கொண்டு போய் சேர்த்தார். சைத்தன்யா அப்படி போதனைகள். இப்படி ஓரொரு ஆச்சாரியர் காலத்திலும் ஓரொரு சவால்கள். பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுடைய இந்த 125 ஆண்டு காலம், பிரபுபாடு தோன்றி 125 வருஷம் ஆச்சு. இந்த ஆண்டு பிரபுபாவுடைய காலத்தில் பெரும் சவால் வந்து விஞ்ஞானிகளுக்கு, விஞ்ஞானிகளுடைய சவால். விஞ்ஞானிகள்லாம் சொல்றேன், கடவுளை ஆராய்ச்சி பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும் உலகம் எப்படி படைக்கப்பட்டது, கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி ஒரு காலகட்டம், விஞ்ஞானபூர்வம் விஞ்ஞானத்தை நம்பக்கூடிய காலகட்டத்தில் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் செய்தார். அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள், ஐரோ பிரபுபாதர் எங்கெல்லாம் பிரயாணம் செய்தாரோ அங்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் உருவாக்கினர். இன்றைக்கு பக்தி வினோத் தாக்கூரின் மகிமைகள் பாரதம் மட்டுமல்ல உலகெங்கும் பறைசாற்றப்பட்டது. அவர் தாத்தாவுடைய பிரடிக்ஷன், அவர் தாத்தா கூறியது, பக்தி வினோத் தாக்கூரின் தாத்தா சொன்னாரு, உன்னுடைய புகழ் உலகெங்கும் பேசப்படும், இன்றைக்கு பேசப்படுது. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அந்த பூமியில தோன்றி பகவத் பக்தியை, உண்மையான பக்தி மார்க்கத்தையும், உண்மையான தர்மத்தையும் ஸ்தாபனம் செய்து அவங்கள் பயிற்சி செய்தும் காமிச்சு பல இன்னல்கள் தொந்தரவுக்கு மத்தியிலையும் அதை பொருள்படுத்தாம தங்கள் நோக்கத்துல வந்து லட்சியத்துல உறுதியா இருந்து நமக்கு எல்லாம் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரும் ஆச்சாரியர்கள் இந்த சம்பிரதாயம், இந்த பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்ப பக்தி வினோதாவுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு பெரும் பாடம் கற்கு. ஒரு இல்லற வாழ்க்கை இருக்கிற பக்தர் எப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், எப்படி வேலை செய்யற இடத்துல எப்படி பக்குவமா இருக்கணும், இல்லற வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், பக்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிரச்சாரம் எப்படி செய்யணும்,
எல்லாமே கத்துக் கொடுத்தார். கிருஷ்ண பக்தி எப்படி நடைமுறையில பயிற்சி பண்றது, பிரச்சார பணிகள் எப்படி செய்யறது. இன்றைக்கு நமக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆச்சாரியர்கள் வந்து புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்துட்டாங்க, அப்புறம் பிரச்சாரம் பண்ணி காமிச்சிருக்காங்க, கோயில்கள்லாம் கட்டி கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரே ஒண்ணுதான் பண்ணணும், நான் அதை சிறப்பாக பயிற்சி செய்ய வேண்டும், என்னால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கும் அதை தெரிவிக்க வேண்டும். இந்த ரெண்டு மட்டும் நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இன்னைக்கு நமக்கு 15 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்படுற காலத்தில் இல்லை. நம்ம அன்னைக்கு 15 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட காலம் பக்தி வினோதா கூட அப்படியே படிப்படியா உத்தியோகத்தில் வளர்ந்து வந்தார். இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்கு. நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, துணிமணிக்கு பிரச்சனை இல்லை, இடுக்க இடம் பிரச்சனை இல்லை, கோயிலில் வந்தால் காசு கொடுத்தா புஸ்தகம் கிடைக்குது, புஸ்தகத்தெல்லாம் வாங்கி வீட்டில் அழகாக அடுக்கி வச்சுக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகலாக எழுதியிருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை சிம்பிளாக வெறுமனே உக்காந்து படித்து அந்த படித்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்து இந்த சேவை மட்டும்தான் நமக்கு. ஆச்சார் நான் பயிற்சி பண்ணணும், தன் பிரச்சார் நான் பிரச்சாரம் செய்யணும். இந்த ரெண்டும் செய்து இந்த சம்பிரதாயத்துக்கு நமக்கு செய்யக்கூடிய காணிக்கை அந்த பூர்வ ஆச்சாரியர்கள் பக்தி வினோத் தாக்கூரர் பிரபுபாதர் குருமார்கள் இவருக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடிய சேவை என்னன்னா, நான் இதை செவ்வனே பயிற்சி பண்ணி நான் புனிதமாடைய முயற்சி நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு நான் எவ்வாறு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டோம் அது போல மற்றவருக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும். இது மூலமா நம்ம ஆச்சாரியுடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு நமக்கு. இதை பயன்படுத்தி கொண்டோமே ஆனால் ஆச்சாரியுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போ இருக்கு. பக்தி வினோத் தாக்கூரர் பக்தி சித்தாந்த மாதிரி பிரபுபார் எப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க, நம்ம அவங்க போதனைகளை பின்பற்றி அதை மற்றவங்க எடுத்து சொன்னா போதும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ தாக்கூர் பக்தி வினோத் திருபா மகோத்சவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபா.